சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம் மந்தஸ்மித முகாம்போஜம் மகனீய குணார்ணவம் மதுராபாஷிணம் சாந்தம் சர்வபூததயாபரம் பக்தவாத்சல்ய ஜலதிம் பரமானந்த விக்ரஹம் ஞானானந்தம் ப்ரபன்னோஸ்மி நிர்மல ஜ்ஞான சித்தயே முக்தரை பகைவர் என்றும் மூர்க்கரை உறவர் என்றும் பித்தராய் அநேக ஜன்மம் பிறந்து இறந்து உழலுவோர்க்கு பக்தியால் யோகத்தால் ஞானம் காட்டும் சத்திய ஞானானந்த சத்குரு பாத் போற்றி யதங்கிரி கமலத்வந்தம் த்வந்தாப நிவாரகம் தாரகம் பவ சிந்தோச்ச தம் குரும் பிரணமாம்யகோ யத் பாதபாம் சவஹா சந்தா கேபி சம்சார வாரிதே சேது பந்தாய கல்பம் தே தேசிகம் தமுபாஸ்மஹே சத்குருநாத மகாராஜ் கீ ஜெய். ராமாயணத்துல பகவான் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி சேது பந்தனம் பண்ணினார்னு இருக்கு இல்லையா, லங்கைக்கு போறதுக்கு அப்பேற்பட்ட கடலை கடக்க வேண்டியிருக்க வானரங்களையும் கரடிகளையும் வைத்து கொண்டு பகவான் பாலம் கட்டினார், சேது பந்தனம் பண்ணினார்னு இருக்கோல்லியோ. இந்த ராமர் கடந்த கடலை விடவும் பெரிய கடலா நம்ம சம்சார கடலுங்கிறது பவசாகரம். அது என்னமோ சொல்றாளே பவசாகரம் பவசாகரம்னு, அலை மீது அலையாக துயர் எந்த ஊரில் இருக்குது அது அப்படின்னு கேட்டால் மேப்பில் எங்கேயும் காணுமே, புராணங்களில் கூட சொல்லப்படலையே அப்படின்னு சொன்னால் இங்கே தான் இருக்கான் பவசாகரம். நம்ம மனசில் தான் அந்த அலை மீது அலையாக அடிச்சுட்டே இருக்கு, தெளிவில்லாதபடிக்கு நம்மளை குழப்பின் இருக்கு, இங்கேயும் எங்கேயும் பந்தாடுறது நம்மளை. இப்போ இந்த பவசாகரத்தை கடந்துட்டோம்னா அக்கறையில் நம்ம மேலே அக்கறை உள்ள ஒருத்தர் இருக்கார், அவரை போய் அடையணும் அப்படின்னா அதுக்கு என்ன பாலம் கட்டணும்? பவாரண்ய பிரவிஷ்டஸ்ய திங்மோக பிராந்த சேதசா ஏன சந்தர்சித பந்தாக தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. பவம்ங்கிறது காடுன்னு ஒன்று சொல்கிறான். அந்த காடு எப்படின்னா டென்ஸ் ஃபாரஸ்ட், திக்கு தெரியாத காடு, ஒரே இருட்டாக இருக்கு, எந்த டைரக்ஷன்னு கண்டுபிடிக்க முடியல, பித்து பிடிச்சாப்பில் இருக்கு, எங்கே போனாலும் எங்கேயாவது முட்டி மோதி கீழே விழுறாப்பில் இருக்கு. அப்போது அந்த வனத்தை பற்றி தெரிஞ்ச ஒருத்தர் வந்து கவலைப்படாதுன்னு கையை பிடிச்சி கூட்டின்னு போனால் அப்படி இருக்குமோ அப்படி குருநாதருங்கிறார். குருநாதரோட சரணாரவிந்த தூளி இருக்கு இல்லையா, குருநாதருடைய திருவடி மண், அதுதான் பவசாகரத்தை கடத்து விற்கிற சேது பந்தம், அதுதான் பிரிட்ஜ். குருநாதருடைய பாத தூளியினால் பவசாகரத்தை கடந்துள்ளான், குருநாதரோட கருணையினால் வழிகாட்டுறதுனால பவம்ங்கிற காட்டுலேருந்து வழி கண்டுபிடிச்சுன்னு போயிடலாம். அதனால் வாழ்க்கையில் அடைய வேண்டியது என்ன அப்படின்னா குரு கிருபைன்னு சொல்கிறேன், அது ஒன்று தான் அடைய வேண்டியது, பாக்கியெல்லாம் குருநாதர் பார்த்துப்பார். இப்ப
இப்போ குருநாதரை தேடி போகணுமான்னு கேட்டால் யாருன்னே தெரியாமல் எங்கே தேடி போகிறது? ஒருத்தரை பற்றி அட்ரஸே இல்லை, யாரை தேடி போகிறோன்னு தெரியாமல் ஆட்டோவில் ஏறி உட்காந்து உனக்கு தோன்றபடியெலாம் போப்பான்னு சொன்னால் இறங்கிடுமா மரியாதையா? எங்கே போகிறோம் டைரக்ஷன் தெரிய வேணாமா? இப்போ நமக்கேற்ற குரு யாருன்னு நமக்கு தெரியாது. ஒரு ஒரு ஜீவனுக்கும் அதோட சம்ஸ்காரத்துக்கு ஏற்றாப்பில் குரு அமைவாராம். ஆனால் அவ்வளவு பேராக இருக்கிறதும் ஒன்றுங்கிறதுனால்தான் சுவாமியோட அஷ்டோத்திரம் ஆரம்பமே என்ன, சர்வலோக குருப்யோ நமஹா அப்படின்னு. எல்லா குருவாகவும் இருக்கக்கூடிய ஒரு பரம்பொருள். ஆனால் அந்தந்த ஜீவனோட சம்ஸ்காரத்துக்கு ஆச்சார அனுஷ்டானமாக இருக்கிறவாளுக்கு சில ஆச்சாரிய புருஷாலு பிடிக்கும், இன்ஃபார்மலாக இருக்கிறவாளுக்கு அப்படி இன்ஃபார்மலாக இருக்கிற குரு பிடிக்கும். என்னால் என்ன ஆல்டர் பண்ணிக்கவே முடியாது, அப்படியே அக்செப்ட் பண்ணிப்பேளா அப்படி கேட்குறவள்லாம் இருக்கா. சுவாமி சொன்னதாக குள்ளச்சாமியா, சுவாமி சொன்னதாக பாரதியார் எழுதுறார் கட்டுரையில், நாங்கள்லாம் வண்ணாஞ்சாதிப்பா அப்படின்னாராம். அப்படியான்னாராம் பாரதியார், நீ தான் தமிழ் இலக்கணம் தெரிஞ்சவனாச்சே, வண்ணான உடச்சு சொல்லு அப்படின்னாராம். சுவாமி தபோவனத்தில் இருந்த காலத்திலேயே எப்பேற்பட்ட மகானோ அந்த அளவுக்கு சௌலபியமாக பழகிறதுனால பக்தாளெலாம் சொல்கிற, அட சும்மா இருங்க சாமி உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, இப்படிலாம் நாங்கள் பேசியிருக்கோங்கிற. விளையாடும் போது தோழன்னு சும்மா இல்லையே, அவ்வளவு சகஜம், அவ்வளவு சௌலபியம், யார்ட்டையும் அப்படி பேச முடியுமா நம்ம? பாரதியார் பதில் சொன்னாராம், இந்த உடச்சு சொல்கிறது பிரித்து சொல்கிறதுலாம் எனக்கு வராது, நீங்களே சொல்லுங்க அப்படின்னா. சுவாமி சொன்னாரா, வண் கூட்டல் ஆண், வண் நான் அப்படின்னா, வண் அப்படின்னா சிறந்ததுன்னு அர்த்தம், ஆண்னு சொன்னால் ரிஷபம்னு அர்த்தம், வண் ஆண்னு சொன்னால் சிறந்த ரிஷபம் யாரு? பகவான், நந்தி பகவான் இல்லையா? அதனால் நாங்கள்லாம் வண்ணாஞ்சாதி அப்படின்னா என்ன அர்த்தம்? குரு பரம்பரைன்னு அர்த்தம். அப்புறம் சொல்கிறார், வண்ணா என்ன பண்ணுவான், அழுகு துணியை விழுப்பான். ஆ, எங்களுக்கு அழுகு துணி தான் வேணும், வெள்ளை துணி வேணான்னாரா சாமி. யாரு தன்னைத்தானே சுத்தமாக்கிக்க தகுதி உள்ளவனோ அவன் வழி அவன் பார்த்துக்கிட்டான். நான் அழுக்கா இருக்கேன், மனசளவில் மாசுபட்டிருக்கேங்கிறவன் கவலைப்படாதே, மாசுச்ச நான் வரேங்கிறார் சாமி. நான் உன்னை வெளுக்கிறேன், கவலைப்படாதே. ஒரு பஜனையில் பாம்பேயில் நடந்துதான், ஒரு அம்மா சொன்னான், குருத்யாயி பாடும்போது குரு தோச்சி பரபிரம்மன் வரும், அது இந்த நல்லா பாட தெரிஞ்சவாள்லாம் இருக்காளோ இல்லையோ, அவள்லாம் ரெண்டு தரம் மூணு தரம் பாடுவா, பரிசுத்தமாக்குறார். அதனால் குருநாதனே நாடணும்னு சொல்லியிருக்கு. நாட்டமென்றே இரு சத்குரு பாதத்தை நம்பு அப்படிங்கிற, சத்குரு வேணுங்கிற ஒரு தாபம் வேணுமா? ஆனால் நமக்கேற்ற குருவை பகவான் நமக்கு காட்டுவார், அது ஒரு அழகான டீலிங்.
நல்ல தெய்வ பக்தி இருக்கிற சம்ஸ்காரம் உள்ள ஜீவனுக்கு பகவான் குரு அனுப்பி வைப்பார். அந்த குரு என்ன பண்ணுவார், பகவானை நமக்குள்ளேயே காட்டுவார். அப்புறம் எங்கும் பகவானை பார்க்கிறாப்புல ஜாகத ராம சோபத்த ராம சப்னமே தேகத்து ராஜாகி ராமன் எங்கும் குருவை பகவானை பார்க்கும்படியாக பண்ணிடுவார். அம்மா அப்பா மாதிரி, அம்மா அப்பா ரெண்டு பேரும் ஒரு குழந்தைக்கு எவ்வளோ முக்கியமோ அது மாதிரி அப்பாவாக இருக்கிறது பகவான், அம்மாவாக இருக்கிறது குரு. அப்போ ரெண்டு பேர் தான் ஒரு ஜீவனை கடத்தேத்துறா. அதில் ரெண்டு பேரில் யாருக்கு குழந்தை ரொம்ப நெருக்கம்னா சந்தேகமே இல்லை அம்மா தான். அதனால் குருநாதரோட கருணையினால அவர் ஆட்கொண்டு நம்மளுடைய எப்படி இருக்கோ உன்னை நான் ஏற்றுக்கிறேங்கிற, நீ ஒன்றும் கவலையப்படாது, நீ எந்த லட்சணத்தில் இருக்கியோ அப்படியே வா, ஜஸ்ட் வா, நான் பார்த்துக்கிறேன். கண்டிஷன்லாம் நான் போடலை. கண்டிஷனுக்கு உட்பட்டு பக்தி பண்ணினா தபஸ் பண்ணினா வரம் கொடுக்கறது பகவான். குரு என்ன பண்ணுவார், எப்படி இருந்தாலும் அனுகிரகம் பண்ணுவார். அந்த குரு வேணுங்கிற எண்ணம் எப்போ உண்டாகும்னா, இந்த சுழற்சியிலேருந்து விடுபடணுங்கிற எண்ணம் ஏற்பட்டால் உண்டாகும். இல்லைன்னா இதுலேயே நான் சௌக்கியமாக தானே இருக்கேன், ஸோ வாட்டுன்னு தோணிப்படுத்தினா அப்போ குருவோடைய நெசசிட்டி தெரியாது இல்லையா. 1957 வருஷம் விநாயக சதுர்த்தி அன்னைக்கு திருவண்ணாமலையில் இருந்த சகடபுரம் சங்கராச்சாரிய சுவாமிகள் ராமச்சந்திர தீர்த்த மகாஸ்வாமி வந்து தபோவனத்துக்கு எழுந்தருளி நம்ம சுவாமியை தரிசனம் பண்ணி அங்கே அனுகிரகம் பாஷணம் பண்ணினார். அந்த ஸ்பீச் வந்து குரு மகிமைங்கிற புஸ்தகத்தில் போட்டிருக்கான். சுவாமியோட அவர் நின்று எடுத்துட்ட ஃபோட்டோவும் பப்ளிஷ் பண்ணியிருக்கான். திருவண்ணாமலையில் அவர் இருக்காருங்கிறது பக்தாளுக்கு தெரியும், சுவாமி தபோவனத்தில் இருக்கார். சுவாமியுடைய ஒரு மகத்துவம் யாருக்கு தெரியும்னா, பாம்பின் கால் பாம்பரியம்னு மகான்களுக்கு தான் தெரியும். சகஜமாக பழகிறதுனாலேயே ஒருத்தரோட மேன்மை தெரியாமல் போயிடும், அது இயற்கை இல்லையா. என் மித்திரம் பரமானந்தம் பூர்ணம் பிரம்ம சனாதனம்ங்கிற பிரம்ம அகோபாக்யம் அகோபாக்யம் நந்தகோப பிரஜோகசாம்னு பரபிரம்மம் வந்து விளையாடுறது இந்த கோபச்சிறுவர்களோடு கோபிக்குட்டிகளோட, அதனாலேயே சௌலபியத்தினாலே தெரியாமல் போயிடும். ஆனால் அதுக்காக தனக்கு ஒரு பிகு பண்ணி காட்டிக்கிறதுக்கு மகான்களுக்கு தெரியாது. எந்த விதமான ஒரு ஃபார்மாலிட்டி இல்லாமல் கேஷுவலாக இருப்பார் சுவாமி. இப்போ அங்கிருந்த பக்தாள் சொன்னால், சகடபுரம் பெரியவா வந்திருக்கா திருவண்ணாமலைக்கு, சுவாமி வந்தேன்னா காரில் நாங்கள் கூட்டின்னு போகிறோம், உங்கள் ரெண்டு பேரையும் சேர்த்து தரிசனம் பண்ணணும்னு எங்களுக்கெல்லாம் ஆசையாக இருக்குதுனாலாம். அப்படி ஒரு ஆசை நமக்கு இருந்தால் அது இங்கேயே நிறைவேறுமே அப்படின்னுட்டு சுவாமி உள்ளே போயிட்டார். சாமி எப்பயுமே பூடகமாக தான் பேசுவார். அப்படின்னா என்ன அர்த்தம்னு புரியலையே, இங்கேயே பார்த்துட்டா போகிறோம் அங்கே போகணுங்கிறது இல்லைங்கிறாரா, இல்லை நான் வரமாட்டேங்கிறாரா, என்ன சொல்ல வராருன்னு தெரியலையே. அடுத்த கேள்வி கேட்குறதுக்கு அவர் அங்கே இல்லை. சாயந்தரம் 3 மணிக்கு சகடபுரம் பெரியவா இங்கே வந்துட்டார். அவர் வர்றதுக்கு செத்த முன்னாடி சுவாமி பூர்ணகுமார் எடுத்துன்னு வாசலில் போய் எல்லாரையும் நிற்க சொன்னார். அவர் வந்த உடனேயே காலத்தினால சுவாமி ரொம்ப பெரியவர், ரெண்டு பேருமே தோட்டகாச்சாரிய பீட்டத்தை சேர்ந்தவா, பத்ரி நாராயண பீட்டம் தான் அவன் ரெண்டு பேருக்குமே. இந்த மொகல் ஸ்பிரிட்ல நிறைய இன்வேஷன்னால மடங்கள் இடம் மாறினதெல்லாம் உண்டு இல்லையா, அப்படி நிறைய இடங்கள்ல மடங்கள் மாறினதுல அப்படி வந்து சகடபுர மடமாக இதை தனியா இருக்கே தவிர அது பத்ரி மடத்தோட ஒரு கிளைதான். சுவாமி தானே வாசலுக்கு வர்றார் அவ பூர்ணகுமம் கொடுக்கறத. சுவாமியை பார்த்த உடனே அவர் நமஸ்காரம் பண்ணவரத்தை சுவாமி சொன்னாராம், மானசீகமாக இருக்கட்டுமே நாராம், இல்லை நீங்கள் எங்களுக்கு தாத்தா மாதிரின்னு சொல்லி நமஸ்காரம் பண்ணியிருக்க. சுங்கேரி ஆச்சாரியர் அபினவ வித்யாதீர்த்த சுவாமிகள் வந்தபோதும் இப்படியே நடந்தது நாமாஜி ஞான அனுபவத்தில் எழுதியிருக்கார். அப்போது முனி யோகீந்திர சேவித்தம்னு அவளுக்கு தான் அந்த நிலை தெரியும், நமக்கு தெரியாது. அப்போது வாங்கோன்னு கூப்பிட்டு வரலாம் நினச்சுண்டா, சுவாமி இவ்வளோ பெரியவரான நமக்கு தெரியலையே, இவ்வளோ சாதாரணமாக இருக்கார், அந்த ஃபோட்டோவே ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அவர் அப்படி கம்பீரமாக அந்த சங்கராச்சாரிய சுவாமிகள்ங்கிற முறையில் நின்றுருப்பார், இது ஒன்றும் தெரியாத குழந்தை மாதிரி பக்கத்தில் நின்றுருக்கும், அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த ஃபோட்டோவே, ஸோ லவ்லிங்கிற அவர் நின்றுருப்பார். அன்றைக்கி பேசின அனுகிரக பாஷணத்தில் சகடபுரம் பெரியவா சொல்கிறா, கர்மாவனால தான் ஜென்மம் எடுக்கிறோம்,
இதுல மத்த ஜீவராசிகள்லாம் கஷ்டப்படுறோம் அப்படின்னா அந்த வலி வேதனை தெரியும். கஷ்டத்துக்கு நிவாரணம் என்னன்னு தெரிஞ்சுக்க முடியாது, தப்பிக்க வழி தெரியாது. மனுஷ ஜென்மாவுக்கு தான் கஷ்டத்துக்கு நிவாரணம் என்ன, துக்க நிவாரணம் என்ன, சுகத்துக்கு வழி என்னன்னு யோஜனை பண்ணி அதில் செயல்படுறதுக்கான ஒரு மார்க்கம் மனுஷ ஜென்மாவுக்கு மட்டும்தான் உண்டு. அதனால தான் மனுஷ ஜென்மாவை விசேஷமாக சொல்கிறான். எல்லா ஜந்துக்கள் தான், புழுவோ பூச்சியோ மாடோ ஆடோ எல்லாமே ஜந்துக்கள் தான், நம்முடும் ஜந்துக்கள் தானே. அதை தாண்டி இந்த ஜென்மா எடுத்திருக்கேனே, இதுலேருந்து மேல்நிலைக்கு எப்படி போகணும்னு நினைக்கிறதுக்கோ பிரயத்தனம் பண்ணுறதுக்கோ மனுஷனுக்கு தான் அந்த பாக்கியம் உண்டுன்னு இன்றைக்கி பேசினார். அப்போ அதுக்கு சொல்கிறார், இதுக்கு நம்மளுடைய ஆதிகுருவான பகவத்பாத ஆச்சாரியாள் என்ன சொல்லியிருக்கா, துர்லபம் த்ரயமே வைத்தத் தெய்வானுக்கிரக ஹேத்துக்கம் மனுஷ்யத்துவம் முமுக்ஷுத்வம் மகாபுருஷ சம்சயஹான்னு சொல்கிறார். மூணே மூணு கிடைத்திருக்கிறது துர்லபம், அது கிடைச்சிடுத்துனா என்ன, தெய்வ அனுகிரக ஹேத்துக்கம், பகவானோட கிருபை இருக்குன்னு தெரிஞ்சுக்கோ. அந்த கிரேஸ் இல்லைன்னா உனக்கு அது மூணு கிடைச்சிருக்காது. அது என்ன, மனுஷ்யத்துவம், மனித பிறவி எடுத்தல். அதில் குப்தமாக ஒரு அர்த்தம் இருக்கு, மனுஷ பிறவி எடுத்துட்டு மனுஷனாக இருக்கிறது. ஆமாம், நான் எங்கிட்ட ஒழுங்காக பேசி இல்லைன்னா நான் மனுஷனாக இருக்க மாட்டேன் இவனே டிக்ளேர் பண்ணுவோம் சமயத்தில். அப்போ நம்ம மாறி மாறி ராட்சசனாக இருக்கோம், மிருகமாக இருக்கோம், மனுஷனாக இருக்கோம் தெரியுது. புதுப்பிரிவா சொல்வார், மனுஷன் மனுஷனாகலாம், மனுஷன் மிருகமாகலாம், மனுஷன் தேவனாகலாம்னு சொல்வார். அதுக்கான வழி நம்மகிட்ட கொடுத்துருக்கார் சுவாமி. மனுஷத்துவம், மனுஷனாக பிறக்கிறது. முமுக்ஷுத்வம், முமுக்ஷுத்வம்னா மோட்சத்துக்கான அபேட்சை, விடுதலை, வேட்கை. இதிலிருந்து விடுபட்டு மேலான நிலைக்கு போகணும். எல்லாருக்கும் ப்ரமோஷனில் ஆசை இருக்கும் இல்லையா, உத்தியோகத்தில் இருந்தால் இதை விட மேல் கிரேடுக்கு போகணும். ஒரு பிஸ்னஸ் பண்ணியிருந்தால் பொட்டி கடையிலேருந்து பெரிய மளிகை கடை வைக்கணும், இன்னும் பெரிய டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வைக்கணும், சின்ன பிஸ்னஸை பெருசு பண்ணணும். எல்லாத்தையும் எல்லாருக்கும் இந்த அபிவிருத்தி ப்ரமோஷன் தேவைப்படுறதே, மனுஷ ஜென்மாவிலேருந்து மேலே ப்ரமோட் ஆக வேண்டாமா இல்லையா? எது மூலமோ அதுலேருந்து வந்தோமோ அதில் போய் கலக்க வேண்டாமா? அந்த எண்ணம் உண்டாயிடுத்துன்னா முமுக்ஷுத்வம்னு அர்த்தம். அதுக்கு என்ன வழி, மகாபுருஷ சம்சிரயா அப்படிங்கிற ஆச்சாரியர். ஒரு மகாபுருஷனான குருநாதனுடைய கருணை உனக்கு கிடைச்சுடுத்துன்னா ரெஸ்ட் அஷ்யூர்டு, உனக்கு டிக்கெட் ரிசர்வ்டுன்னு அர்த்தம். பிராரப்தம் இருக்கிறவரில் உடம்பில் எடுத்துகிட்டு இருக்கிற மட்டும் நல்ல காரியங்களை பண்ணிட்டு உதறிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது. மறுஜென்மா இல்லை, மனித பிறவி எடுத்தல், மோட்சம் அடையணுங்கிற ஒரு வேட்கை, அதுக்கு அனுகிரகம் பண்ணக்கூடிய குருவுடைய கட்டாட்சம் கிடைக்கிறது. குரு கட்டாட்சம் எப்படி கிடைக்கும்னா, அதுக்கும் வழி சொல்கிறா, சத்சங்கத்திலேயே இருக்கிறவாளுக்கு குரு கிருபை கிடைக்குங்கிற. நமக்கேற்ற குரு யாரோ அவரை கொண்டு வந்து சுவாமி கனெக்ட் பண்ணுவார். ஜெய கிருஷ்ணமூர்த்தி ஜியை பற்றி எல்லாருக்கும் தெரியும், அவருடைய லெக்சர்ஸ் எல்லாம் கேட்டிருக்கலாம், படிச்சிருக்கலாம். ஒரு தினம் யோகிராம் சுத்குமார் சுவாமிகிட்ட சொன்னா, அவர் தெர் இஸ் நோ காட், தெர் இஸ் நோ குருன்னுலாம் சொல்கிறாரே சுவாமி, நீங்கள் உங்களை மாதிரி பெரியவாள்லாம் சொல்கிறதுக்கு அது ஆப்போசிட்டாக இருக்கேன்னா, நோ ஹீ இஸ் ஒர்க்கிங் ஃப்ரம் தி அதர் சைடு அப்படின்னார். அவர் ஃபார் தி சேம் ஆப்ஜெக்ட் ஹீ இஸ் ஒர்க்கிங் ஃப்ரம் தி அதர் சைடு அப்படின்னா, நம்பிக்கை இல்லாதவனுக்கு அவனுக்கு ஏற்ற மாதிரி தான் பேசி ஆகணும். கடவுள் இல்லைன்னு சொல்லிவிடலாம், குரு இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா கடவுள் இல்லைன்னு சொல்கிறதுக்கே ஒருத்தர் குருவாக வச்சுக்கிறான் அவன்தான். அவர் தான் எங்கள் ஆசான்ங்கிறானோ இல்லையோ, குரு தான் அது. ஒரு வழிகாட்டி வேண்டியிருக்கோ இல்லையோ. கடவுளே இல்லைங்கிறது நாஸ்திகனுடைய கொள்கையாக இருக்குது. வேதாந்தி என்ன சொல்கிறான், கடவுளை தவிர எதுவுமே இல்லைங்க, நீ பார்க்கறதெல்லாம் வெறும் தோற்றம்ங்கிறான். ஜீவேஸ்வர ஜகத்தாய் இகபரம் இரண்டுமாய் ஏகனாய் நின்ற ஜெகநாதா, ஜீவ பிரம்மைக்கிய ரகசியம் தெளியச்சை ஜீவ பண்டிதனே குருநாதா.
உலகம் தெரியறது, ஜகத்து அது அனுபவிக்கிற ஒன்று தெரியறது, ஜீவன். இது ரெண்டுத்துக்கும் காரணமானவன் ஒருத்தன் இருக்கான். அவனை பார்க்க முடியல, தவிர இல்லைன்னு சொல்றது முட்டாள்தனம் இல்லையோ? இது யார் சார் டிசைன் பண்ணா, பிரமாதமா இருக்கேன்னு சொல்லுவா. அது பண்ணினவர் இப்ப இங்க இல்லை, உள்ள எங்கேயோ இருப்பார், இல்லை வீட்டுக்கு போயிருப்பார். அவரை பார்க்கறேங்கிறதுக்காக இது தானே குதிச்சுதுன்னு சொல்ல முடியுமா இல்லையா? இஃப் தெர் இஸ் எ கிரியேஷன், தேர் ஷுட் பி எ கிரியேட்டர் இல்லையா? இப்போ படைச்சவனை பார்க்க முடியலேங்கிறதுக்காக, படைப்பு இருக்கும்போது படைச்சவன் இல்லைங்கிறது முட்டாள்தனம். பார்க்க வழி தெரியலன்னு வேணா சொல்லலாம். அப்போ ஜீவன், ஜெகத்து, ஈஸ்வரன் மூணு தெரியறது. இந்த ஜகத்து ஈஸ்வர சிருஷ்டிங்கிறதுனால அவரே அவராக ஆயிருக்காருங்கிறா. உலகம்ங்கிறது அவ்வளவும் அவரே தன்னைத்தானே மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு இருக்காருங்கிறா. அது பார்க்கறதுக்கு ஒரு தனி கிளாஸ் வேணும். இவ்வளவாவும் இருக்கிறது அவரேங்கிறா. மரத்தினாலேயே ஆன வீடுகள்லாம் பார்த்துருக்கலாம், படியிலேருந்து ரூம் செவர்லேருந்து எல்லாமே மரம் தானே. அப்படி எல்லாமே பிரம்மரூபமாக இருக்கிறதுங்கிறது அனுபவத்தில் தெரியும். அப்போ அனுபவிக்கிறவனாக இருக்கிற ஜீவன், இவனும் வேற இல்லை, அதுவும் ஈஸ்வரனுடைய ஒரு அம்சம்னு தெரியும். அப்படி தெரிய வரும்போது மூணுங்கிறது ரெண்டாகி, ரெண்டுங்கிறது ஒன்றாகி, அந்த ஒன்றே ஒன்று நின்று அதுவும் இல்லாமல் போயிடும். ஜீவேஸ்வர ஜெகத்தாய் இக பரம் இரண்டுமாய் ஏகனாய் நின்ற குருநாதன். ஜீவ பிரம்மைக்க ரகசியம் தெளியச்சை ஜீவ பண்டிதனே குருநாதன். அந்த குருநாதன் தான் தனி வியக்தியாக நினச்சிட்டு இருக்கிற ஜீவனை நிஜமான சுரூபத்தோட கலக்கும்படியாக பண்ணி துக்கமே இல்லாத ஒரு வாழ்க்கை. அதுதான் நம்ம எல்லாருக்கும் ஆசை. கஷ்டமே இருக்கப்படாது, துக்கமே இருக்கப்படாதுன்னா பகவான்கிட்டேருந்து பெரிய பெரிய துக்கம், பகவானோட சேர சேர ஆனந்தம், அவ்வளோதானே. ஏன் பிரிஞ்சிருக்கோம் அப்படின்னா, ஆசைகள் நம்மளை பிரிக்கிறது. ஆசைப்படப்பட ஆய்வரும் துன்பங்கள், ஆசை விட விட ஆனந்தமாமேனர் திருமூலர். அப்ப இந்த குருநாதன் வேணுங்கிற அந்த தாபம் எப்ப உண்டாகும்னா, இர்ரெசிஸ்டபிள் அர்ஜாக அது இருக்கும். அப்படியே பொறுக்க முடியல, அந்த நிலை வந்துடுச்சுன்னா அவளால் இருக்க முடியாது, வீட்டிலேருந்து கிளம்பிடுவான். அந்த ஒரு தவிப்பு இருந்ததுனால கிராஜுவேஷனுக்கு படிச்சுட்டு இருந்த நரேந்திரர் ஓடி போயிட்டார் தட்சிணேஸ்வரத்துக்கு. அந்த பர்டிகுலர் டேயை எழுதுறார், இருப்பு கொள்ளாம ஓடினேங்கிறார். எதிர்க்கு பார்க்க வரவாள்லாம் ஏதாவது பேசினா கூட பதில் சொல்ல முடியல. நல்ல பணக்கார வீட்டு பிள்ளையா இருந்தவர் இல்லையா, காலில் செருப்படாமல் வெளில போக மாட்டார், நல்லா ட்ரெஸ் பண்ணிப்பார். ஆத்திர இருக்கிற சாதாரண ட்ரெஸ்ஸோட காலில் செருப்பு போடாமல் கலைஞ்ச தலையோட ஓடுறார். வழியில் ஒரு வைக்கோல் போர் மேலே மோதிண்டு ஓடுறார். ஒரு நெருப்பு பிடிச்சவன் எப்படி ஜலத்தை நோக்கி ஓடுவானோ அப்படி ஓடுவான் இந்த சாதகன்னு சொல்கிறான். வழியில் ஒருத்தன் பிடிச்சி நிறுத்திட்டான், என்னடா நரேன் இப்படி போகிறேன், இந்த மாதிரி கோலத்தில் எப்படி போவாளாம், துக்கம் விசாரிக்க போனால் இப்படி போவாளாம், இன்னும் ஏதாவது துக்க சம்பவமாக இருந்தா இல்லை சுப சுபகாரியமாக எதுக்காக ஓடுறேன். ஒரு நிமிஷம் நின்று பதில் சொன்னாராம், ஆமாம் ஒரு துக்கம் ஒரு சுபம் ரெண்டும் ஆயிடுத்துனாராம். என்னன்னா, மாயைங்கிற கழுவி போயிட்டா ஞானம்ங்கிற குழந்தை பிறந்துடுத்து ஓடுறேன்னாராம். எந்த நிலையில் இருக்கோன்னு தெரியாமல் ஓடக்கூடிய நிலை. அந்த நிலையில தான் 12 வயசில் ஏகநாத் மகாராஜ் அங்கேருந்து கிளம்பி தேவகிரிக்கு போனார் ஜனார்தன சுவாமியை பார்க்கறதுக்கு. அந்த நிலை வராது, அதை புரிஞ்சுக்க முடியாது நம்ம. அந்த நிலை வந்ததுனால 66வது பட்டம் காமகோட்டி பிரிவாளை பார்க்கணுங்கிற தாபம் ஏற்பட்டு வீட்டில் சொல்லிக்காமல் 12-13 வயசு சுவாமிநாதன் பகதாத்து பையனை கூட்டிண்டு எத்தனையோ மைல் ஓடி போய் அந்த குருவை பார்த்துட்டு வந்தார். இருப்பு கொள்ளலை. சாதாரணமாக அப்பா அம்மா கூட்டின்னு போய் தரிசனம் பண்ணுறதுங்கிறது வேற, போனோம் பெரியவாளை பார்த்தோம், பெரியவா விசாரிச்சா பழம் கொடுத்தா அது வேற, நம்மளாம் பண்ணுற தரிசனம். அதை தாண்டி பழம் வாங்கிக்க போல, பழம் ஆகிறதுக்கு போகக்கூடிய நிலை. அந்த தவிப்பு இருந்ததுனால நரசிம்ம பாரதி சுவாமிகள் கூப்பிட்டு விட்டுருக்கார். நரசிம்ம சாஸ்திரிங்கிற பையனை அடுத்த பீட்டாதிபதியாக சிங்கேரி ஆச்சாரியாளுடைய அனுகிரகத்தினாலேயே
வாழ்ந்துட்டிருக்கிற குடும்பம், குருவாக்குக்கு மறுவாக்கு சொல்லி அறியாத குடும்பம், அந்த குடும்பத்தில் அந்த தாயார் சொல்கிறான், என் பிள்ளைய ஆச்சாரியாளுக்கு நான் சிஷ்யனாக கொடுக்க மாட்டேன்னுங்கிறான். இந்த குழந்தை பிறந்ததுக்கு பிரசாதம் கொடுத்தவரே அவர் தான். வரிசையாக ஏகப்பட்ட குழந்தைகள் தவறி போயிடுது, 12, 13 குழந்தை தவறி போயிடுது. இந்த குழந்தை தங்கிறதுக்கு பிரசாதம் கொடுத்தவர் அவர் தான், அவருக்கு தரமாட்டேங்கிறா. குழந்தை நல்லா படித்து முடிச்சுட்டான், வேத அத்தியனம் பண்ணிட்டான், சம்புன்னு இருக்கான், பார்க்கறதுக்கு இளைஞனா அழகாக இருக்கான், ஒரு நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி அவன் கிரகஸ்த தர்மத்தில் இருக்கணும்னு எல்லா தாயாருக்கும் உண்டான ஒரு ஆசை தான். வடத்துலேருந்து வாத்தியார் வந்திருக்கார், ஆச்சாரியாளுடைய ஆக்ஞைங்கிறார். ஆச்சாரியர் என்ன சொன்னாலும் கேட்கறதுக்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கோம், இது ஒன்றும் முடியவே முடியாதுன்னுட்டான். வாத்தியார் சொல்லி இவ நடக்கலேன்னு உடனே மைசூரில் தான் இருந்தாவா, மைசூர் ராஜாட்ட போய் சொன்னார். ராஜாவே வாத்துக்கு வந்துட்டார், அம்மா ஆச்சாரியாள் வாக்குக்கு யாருமே மறுவார்த்தை சொல்லக்கூடாதும்மா, எவ்வளோ பெரிய பாக்கியம் சிங்கேரி ஆச்சாரியாலே கேட்குறாரு உங்கள் பிள்ளையே, நீங்கள் அனுப்பிச்சுடுங்க, நான் முடியவே முடியாது, ராஜ கட்டளையாக இருந்தாலும் கேட்க மாட்டேன், ஆச்சாரிய ஆக்ஞையாக இருந்தாலும் கேட்க மாட்டேன், எனக்கு புத்திர பாசம் எனக்கு பிரதானம்னுட்டான். 3 டிஸ்கஷனுக்கு அப்புறம் அது வரலும் செவத்து கண்ணண்ட இருந்து எல்லாத்தையும் மௌனமாக கேட்டுட்டு இருந்தார். எந்த நிமிஷம் ஆச்சாரியாவை பார்ப்போங்கிற தவிப்பு இருந்தது, வெளியில் வந்துட்டார். அம்மா நான் இப்போ ஒரு வார்த்தை பேசலாமான், என்ன ஆச்சாரியாள் கூப்பிட்டா தரமாட்டேன்னு சொல்லிட்டியம்மா, 12 பேரை யமன் கொண்டு போனானே தரமாட்டேன்னு சொன்னியா, சொல்ல முடியுமா, மரணத்துக்கு கொடுப்பேன் மகானுக்கு கொடுக்க மாட்டியா, இப்போ தெரிஞ்சுக்கோ நான் குடும்ப வாழ்க்கையில் பிரவேசிக்கிறதுக்கு பிறக்கலை, எனக்கு அதில் நாட்டம் இல்லை, நான் ரொம்ப நிர்பந்தம்னா வீட்டு விட்டு எங்கேயாவது போய் சன்னியாசியாக போயிடுவேன், சிங்கேரி பீடத்தில் இருந்தானே என்ன நீ பார்க்கவாவது செய்யலாம். அந்த தவிப்பு ஏற்பட்டுருதுன்னா குருவை பார்க்காமல் குருவோட சேராமல் இருக்க முடியாத அந்த ஜீவனுக்கு நிறைய அப்படி பிரமாணங்கள் இருக்கு. அந்த தவிப்பு ஏற்பட்டதுனால மங்களாபுரியிலே வெங்கோபகணபாடி சக்குபாய்ங்கிற திவ்ய தம்பதிக்கு குழந்தையாக கடைச்சி அவளால் சீராட்டி வளர்க்கப்பட்ட சுப்பிரமணியம்ங்கிற அந்த குழந்தை, ஞானானந்த சாஸ்திரநாமத்தில் லலிதானந்தநாதர் சொல்றார், ரிக்வேத சாக்காத்யாயீச்ச காயத்ரி ஜப தத்பரஹாங்கிற, அவள்லாம் ரிக்வேதிகள், அத்தியனம் பண்ணி அனுஷ்டானம் விடாமல் பண்ணி இந்த காயத்ரி ஜபத்தை அத்தனை ஆசையாக பண்ணுவாரான். உலகத்துக்கு நிஜமாவே க்ஷேமம் தரணும்னு நினைக்கிறவாள்ல யஜ்ஞோபவீதம் ஆனவா பிரம்மோபதேசம் ஆனவா கட்டாயம் 3 சந்தியாவதனம் பண்ணி காயத்ரி ஜபம் பண்ணேன்னா உலக க்ஷேமத்துக்கு நம்மளால் முடிஞ்ச ஒரு சேவை, இதை நம்ம கட்டாயம் பண்ணணும், ஒன்றும் செலவில்லையே சிரமம் இல்லையே, நம்ம பண்ணுற பிரார்த்தனைனால அவ்வளவு ஜனங்களும் க்ஷேமமாக இருப்பாளே, இதில் என்ன கட்டம் இருக்கு இல்லையா. சாமி சொல்வார், சந்தியாவதனம் பண்ணுறது அர்க்கியம் எவ்வளவு ஜலம் விழுந்து பூமி நனைகிறதோ அவ்வளவுக்கு மழை பொழியும்பர். இந்த காயத்ரி அப்படி ஜபம் பண்ணி ஜபம் பண்ணி ஜபம் பண்ணி தமிழில் பாரதியார் காயத்ரி மந்திரத்தை மொழிபெயர்த்து கொடுத்துருக்கார் பாஞ்சாலி சபதத்தில், செங்கதிர் தேவனின் சிறந்த ஒளியினை தேர்கின்றோம் அவன் எங்கள் அறிவினை தூண்டி நடத்துகனர், இதான் காயத்ரி மந்திரம். அப்படி ஜபம் பண்ணி ஜபம் பண்ணி அனுஷ்டானம் பண்ணி ஒரு தியான சித்தராக 13 இருந்த குழந்தை வேதம் படிச்சுட்டு ஒரு வாத்தியாரா போறதுக்கோ பாராயணம் பண்ணி ஒரு பிரயோகத்தில் இருக்கிறதுக்கோ விரும்பல. ராமகிருஷ்ண பரமேஸ்வரர் வண்ணாட்டை தான் சொன்னார், ஏண்டா பாடசாலைக்கு போக மாட்டேங்கிறேன்னா, நீங்கள் சொல்கிற படிப்பு படித்தா எனக்கு அரிசியும் வாழைக்காயும் கிடைக்கும், எனக்கு அதுக்கு மேலே உள்ள விஷயம் வேணுங்கிறார், அரிசி வாழைக்காய்க்கு நான் படிக்க மாட்டேன், என்ன வேணும் எனக்கு பகவான் வேணும், வேறு எதுலேயும் எனக்கு திருப்தி இல்லைன்னு அந்த நிலைமை ஏற்பட்டு கொடுத்துன்னா அந்த குழந்தை வீட்டில் இருக்காது. அண்ணா கிளம்புன்னு சொல்லிட்டார், அந்த வாக்கை எடுத்துட்டு ஒரு ஒளி வழிகாட்ட போச்சுன்னு பார்த்தோம் நேற்றுக்கு. எங்கே போச்சுன்னா பண்டர்பூருக்கு போகிறது, அப்படி போகிறோங்கிறது அந்த குழந்தைக்கு தெரியாது. ஒரு தரம் காரில் நாங்கள் பெங்களூர்லேருந்து ஸ்ருங்கேரி போகிற பாதையில் பண்டர்பூருக்கு நாங்கள் அங்கே மைல்கல் போட்டிருக்கான், நினச்சிட்டேன் இதெல்லாம் எப்படி காட்டு பாதையாக இருந்திருக்குமோ, இந்த 12 பிள்ளை எப்படி நடந்திருக்குமோ அப்படி தோணித்தேன்.
பண்டரீபுரத்துக்கு போகிறதுங்கிறது எப்படியா அப்படின்லாம் சட்டுன்னு போயிட முடியாதான். அதுக்கு ஒரு பிரார்த்தனை வேணுமா உள்ளுக்குள்ள. பண்டரபுருக்கு தானா எந்த க்ஷேத்திரத்துக்குமே தபோவனம் போகணும்னா கூட குருநாதா தபோவனம் போகணும்னு ஆசைப்படுறேன் எனக்கு அனுகிரகம் பண்ணுங்கோன்னு கேட்கணும். பகவத் கிருபை இல்லாமல் தெருக்கோடியில் இருக்கிற கோவில் கூட நீங்கள் போக முடியாது. இன்னைக்கு தரிசனம் பண்ணணும் இருந்தால் தான் நீங்கள் பார்க்க முடியும். ஒரு பக்தையை பற்றி கேள்விப்பட்டேன், வெளிநாட்டில் இருக்காளாம் மகாபிரிவாளோட பக்தை. அவ வீட்டு வரவேற்பறை பூஜை அறையில் இருக்கிற பெரியவாளை தரிசனம் பண்ணுறதுக்கு இன்னைக்கு உங்கள் தரிசனம் கிடைச்சதே பெரியவான்னு சொல்வாளாம். எப்படி இருக்கு, நம்ம ஆத்துலேயே தான் இருக்கார். ஆனால் பார்க்கணும்னு இருந்தால் தான் பார்க்க முடியும், இல்லைன்னா பார்க்க முடியாது. வீட்டில் இருக்கிற பூஜையில் இருக்கிற சுவாமிகிட்ட ரெண்டு புஷ்பம் பாடுறதுக்கு கொடுப்பனும் இருக்கணும், இல்லைன்னா கிடைக்காது. ஒரு நாமாவளி சொல்கிறதுக்கு கொடுப்பனும் இருக்கணும். பகவான்கிட்ட ஒரு அஞ்சு நிமிஷம் செலவழிக்கிறதுக்கு கொடுப்பனும் இருக்கணும். வெட்டியாக எவ்வளோ நேரம் செலவழிப்போம் இல்லையா. அப்படி ஒரு பிரார்த்தனையோடு போனால் அந்த பாண்டுரங்கு தரிசனம் கிடைக்கும்னு சொல்கிறேன். இது விட்டல் தரிசனம் மட்டும்தானா, நான் விட்டலே குருவாக இருக்கார், குருவே விட்டலாக இருக்கார். அப்படி ஒரு ரெண்டு பேருமா இருக்கக்கூடிய க்ஷேத்திரமாக பண்டரிபுரம் அப்போ இருக்கு. இவர் போகும்பொழுது யார் இவருக்கு குருவாக விளங்க போகிறாரோ அந்த ஜோதிர்மடத்து பீட்டாதிபதி சிவர்த்திகிரி சுவாமியோடு அங்கே இருக்கார். ஒளி வழிகாட்ட இந்த சுப்பிரமணியம் கிளம்புறார். குருவை பார்க்கறதுக்கான ஒரு உத்வேகம் இருக்கான். துக்காராம் மகாராஜ் சொல்றார், ஓடு உடனே. குருநாதன் சரணத்தை போய் பிடிச்சுக்கோ. தரி சத்குரு உன் வாக்குல குருநாமம் வரலையா, பகவான் நாமம் வரலையா, மனுஷ ஜென்மா எடுத்து என்ன பிரயோஜனம். ஜாமுக்கி நாகி நாமஸ்மரண ஜன்முனி கேலகாய. வாய் வெட்டி பேச்சு பேசுறதா, வம்பு பேசுறதா, நாமா வரலையா, குருநாதான் சொல்ல முடியலையா, என்ன பிரயோஜனம். எவ்வளவு பாபம் பண்ணியிருந்தாலும் அத்தனையும் தீர்க்கறதுக்கு ஒருத்தர் இருக்கார்.
துவாஞ்சரி கேல கோடி அநியாய ஹரத்தில சத்குருமாய. சத்குருங்கிறது யாரு? அம்மா. இந்த அம்மா என்ன பண்ணுவானா, எவ்வளவு அசுத்தமா குழந்தை இருந்தாலும் அதை சுத்தம் பண்ணி அலங்காரம் பண்ணி கொஞ்சுவாளே தவிர, நீ கிளீன் பண்ணிட்டு வா உங்ககிட்ட நான் வரமாட்டேன்னு ஒரு தாயார் குழந்தைகிட்ட சொல்லுவாளா? அது பண்ற அசுத்தத்தை கூட ஒரு அலங்காரமா நினைச்சுக்கவில்லையோ தாய்? எந்த தோஷத்தையும் தோஷமா நினைக்காமல் சந்தோஷமா எடுத்துக்கிறவர் இல்லையோ குருநாதர். அதனால எவ்வளவு பாபம் பண்ணியிருந்தாலும் பயப்படாத, குரு இருக்கார் உன்னை ஏத்துக்கிறதுக்கு. துவாஞ்சரி கேல கோடி அநியாய ஹரத்தில சத்குருமாய தாசத்துக்காமணே நாமஸ்மரண. பகவான் நாமா வரலையா, குரு நாமா வரலையா, அதுக்கு ஒரு வழி இருக்கு. எங்க நாமா இருக்கோ அங்க போய் உட்காந்துக்கோ, நாம பிக்ஷை எடு. பிக்ஷா மாகுனிகாயே. சாதுக்கள் நாமா சொல்லிட்டே இருப்பா, அங்க போனா நமக்கு நாமா வந்துடும். நாமம் சொல்ல தெரியாவிட்டா நல்லவரோட சேரணும்னு பாடுவா இல்லையா? எதுக்கு அங்கங்க பஜனை மேளா சத்சங்கம் நடக்கிறது? எல்லாரும் வாங்க வாங்கன்னு கூப்பிடுறாளே, வரவுக்கு இல்ல செலவுக்கு தான். யார் வந்தாலும் நான் அடிக்கடி கதையில சொல்லுவேன், வரும்படிக்காக நாங்க கூப்பிடல, நீங்க வரும்படி நாங்க கூப்பிடுறோம். எல்லாரும் வாங்க சத்சங்கத்தை ஆனந்தமா அனுபவிங்க, குரு பிரசாதம் சாப்பிடுங்க, கூடி இருந்து குளிர்ந்தாலும் ரொம்பவே ஆனந்தமா இருப்போம் நாம. அதுக்குதான் சத்சங்கம். அப்படி இருக்க இருக்க என்னாகும், தானே நாமம் சொல்ல பழகும். நாக்கு சத்சங்கத்தோட பலத்தினால குரு கிடைச்சுடுவார். குரு கிடைச்சுட்டா இனிமே கிடைக்க வேண்டியது ஒண்ணும் இல்லை. ஆன்மீகத்துக்கான வழி மட்டும் கொடுக்கிறவர் அல்ல குருநாதர். அப்படி சொன்னா யாரும் குருகிட்ட வரமாட்டா. இகத்துக்கும் உண்டு பரத்துக்கும் உண்டு. இந்த வாழ்க்கை வாழறதுக்கான வழியும் காட்டி நம்மளோட கஷ்டங்கள்லாம் தீர்த்து வச்சு ஒரு தோழன் போல கூட இருந்து எந்த விதமான நிலையிலையும் ஒரு வார்த்தை கூப்பிட்டா ஓடோடி வந்துடுவார் சுவாமிங்கிறாப்பில் அனுகிரகம் பண்ணி மோட்ச பர்யந்தம் துணை இருப்பாருங்கிறதுனால இந்த குருநாதர் கிடைச்சிட்டா இனிமேல் கிடைக்க வேண்டியது ஒன்றும் இல்லை. தாயினும் மேலான் அன்பை பார்க்கலாம், தந்தையை போல கண்டிப்பும் கருணையும் பார்க்கலாம், ஞானோபதேசம் பண்ற குருநாதர் அவர்கிட்ட பார்க்கலாம், எதையும் ஷேர் பண்ணிக்கக்கூடிய ஒரு தோழனாக பார்க்கலாம், குழந்தையா பார்க்கலாம், என்னென்ன உறவுகளில் கிடைக்காத அவ்வளவும் குருநாதர்கிட்ட மட்டும்தான் கிடைக்கும்ங்கிறதுனால அழுந்தொரும் அணைக்கு மண்ணை அறிவில்லாது ஓடி ஆடி விழுந்தொரும் எடுக்கும் அப்பன் விளையாடும் போது தோழன் தொழுந்தொரும் காக்கும் தெய்வம் சொந்தமாக எடுப்போர்க்கெல்லாம் குழந்தை. ஞானிகள்கிட்ட பழகிறவா எல்லாருக்கும் இந்த வார்த்தைக்கு அனுபவம் இருக்கும். எந்த ஞானியோட பழக நேர்ந்தாலும் இத்தனையாகவும் இதுக்கு மேலாகவும் அந்த ஞானிகள் இருப்பா. அப்படி இந்த ஞான தந்தையாகிய குரு, ஞான தாயாகிய குருவை பார்க்கறதுக்கு இந்த தாய் தந்தையை விட்டுட்டு இந்த 12 வயசு குழந்தை கிளம்பி பண்டரிபூர் போகிறது. துக்காராம் மகாராஜ் சொல்றார், தேகுலேருந்து பண்டரிபுரம் கிட்டக்கதான் இருக்கு, நடந்து போயிடலாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா? நம்ம இப்போ எப்பெல்லாம் எப்படி கேட்போம், சார் என்ன வண்டி கிடைக்குமா சார், எத்தனை கிலோமீட்டர் சார் அப்படின்னு கேட்போம் இல்லையோ? துக்காராம் மகாராஜ் அப்படி சொல்லலை. பண்டரிபுரத்துக்கு நான் சாதுக்களோட வரணுங்கிற பாக்கியத்தை எனக்கு பிச்சை போடுங்கிறேன், இந்த பாக்கியம் எனக்கு கிடைக்கணும். அப்படியெல்லாம் போயிட முடியாது. இப்போ இன்னைக்கு நம்மலாம் நடந்து போகிறது இல்லை, வாகன வசதிகள் இருக்கட்டும், டிக்கெட்டே புக் பண்ணுங்களேன், அன்றைக்கி போகணுன்னு இருந்தால் தான் நீங்கள் போக முடியும். பண்டரிபுரத்தில் வந்து இறங்கினா கூட சாமி பார்க்கணும்னு இருந்தால் தான் பார்க்க முடியும். சத்சங்கத்தில் இருக்கணும்னு கொடுப்பனை இருந்தால் தான் கிடைக்கும். அதனால் அதை அதை பிரார்த்தனையாக கேட்குறாளாம். தேவாரி பண்டரி தாவார கரி பண்டரி தாவார கரி பண்டரி தாவார கரி பண்டரி தாவார கரி தேவா ஹோயின் விகார.
चरण देवा होइन बिकारी लागे संता चरण देवा होइन बिकारी अहो तुका मने देवा போறது இல்லையா வாக்குல நாமா இருக்கணுமா வாக்குல நாமா இல்லாத பண்ற யாத்திரை வேஸ்ட்னுட்டார் மாவுலி திரிவேணி சங்கமி நானா தீர்த்த பிரமி சித்த நாகி நாமி தரித்திய வியர்த்த நீ எத்தனை கோவிலுக்கு போனேங்கிறது முக்கியம் இல்லை எப்படி பார்த்தேங்கிறது முக்கியம் இல்லையா அப்படி சாதுக்களை வந்தன பண்ணிட்டு பகவன் நாமா சொல்லிட்டு குருவை நினைச்சுன்னு அப்படிதான் யாத்திரைக்கு போகணுமா வீட்டிலேருந்து கிளம்பினதுலேருந்தே யாத்திரை ஸ்டார்ட் ஆகிடுது இந்த குழந்தை நடந்து போகிறது பண்டர்பூரில் விட்டல் இருக்காருன்னு தெரியும் அந்த ஜோதி அங்கே தான் கூட்டின்னு போகிறதோன்னு தெரியுமாங்கிறது சொல்லப்படலை குரு அங்கே தான் இருக்காருங்கிறது அந்த சுப்பிரமணியத்துக்கு தெரியாதுங்கிறப்பல தான் சரித்திரத்தில் இருக்குது பண்டர்பூரோட விசேஷம் என்னன்னா நாமகே நகரி வைகுண்ட பண்டரிங்கிற நரஹரி சொன்னார் ஒரு ஒரு ஊருக்கு ஒரு ஒரு விசேஷம் பண்டர்பூரத்துக்கு என்ன விசேஷம்னா பகவன் நாமாவினாலேயே உண்டாக்கப்பட்ட நகரம் பண்டர்பூர் மேட் அவுட் ஆஃப் டிவைன் நேம் அவ்வளோதான் அங்கே பகவன் நாம சங்கீர்த்தனம் தான் சதா சர்வதா காலம் எப்போ நடந்துகிட்டே இருக்கும் அஜப க்ஷேத்திரங்கிறார் கபீர்தாசன் மற்ற ஊரில் ஜபம் பண்ணுவா இங்கே பஜனை தான் பண்ணுவாளாம் பீமா கேத்தர் நிக்கட்ட பண்டர்பூர் அஜப க்ஷேத்திர சுக்கதாயி எப்பவும் நாம கீர்த்தனம் நடந்துகிட்டே இருக்கும் சாதுக்கள் பாடிண்டே இருப்பா முன்ன பின்ன தெரியாதவா நம்ம போன கூட கையில் ஜாலராவை கொடுத்துருவா நம்மூர் ஜாலரா மாதிரிலாம் அப்படி இருக்காது பாயச கிண்ண மாதிரி இருக்கும் அது போடுறதுக்கே ஒரு அபியாசம் வேணும் அது போட்டுண்டு ஆடி பாடி குதிச்சுண்டு ஆனந்தமாக இருக்கும் அதில் இருக்கிற மணல் துகளெல்லாம் பவித்திரமானதுங்கிறான் ஏன்னா அத்தனை சாதுக்களில் பஜனை பண்ணியிருக்கா அவளோட விட்டல் ஆடி பாடின பூமி அது இல்லையா சாண்டோனியா வாழ வண்டி காயச்சிசி வைகுண்டங்கிற துக்காராம் மகாராஜ் இந்த வாழ வண்டிங்கிற மணல் கரையை விட உங்க வைகுண்டத்தில் என்னையா இருக்கு அப்படி அப்படிங்கிறது எத்தனை புண்ணிய தீர்த்தங்களில் போய் ஸ்நானம் பண்றோமோ அத்தனையும் சந்திரபாகாவை பார்த்துட்டா கிடைச்சிடுமா அவகேச்சி தீர்த்த கடலி ஏக்கவளா சந்திரபாக டோலா தேக்கலியா கண்ணால பார்த்துட்டா அவர் எத்தனை ஜென்ம பாபம் இருந்தாலும் வைகுண்ட பண்டரிய பார்த்துட்டா போறங்க பண்டரி மகிமைக்கே அத்தனை அபங்கங்கள் உண்டு பெயர்பட்ட மகா கஷேத்திரம் பண்டரிபுரத்துக்கு போறதுக்கு பாக்கியம் கிடைக்கணும் சாதுக்களோடு போறதுக்கு ரொம்ப பாக்கியம் கிடைக்கணும் பஜனை பண்ணிட்டே போறதுக்கு இல்லையா அதுதான் யாத்திரையுடைய பிரயோஜனம் அப்படி கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குருவும் ஜெகத்குருவான பாண்டுரங்கன் இருக்காருங்க அவர் சன்னிதானத்துக்கு இந்த குழந்தை
நாமஸ்மரணை ஓட போறது. ஜெகநாத் மகாராஜ் மூணு நாள் டிராவல் பண்ணி போனார் பைட்டன்லேருந்து தேவகிரிக்குன்னு சொல்றது. இது எத்தனை நாள் நடந்ததோ தெரியல பாவம். வழியில் ஆகாரம் கிடைச்சதோ என்னமோ தெரியல. சுவாமியே ஒரு அனுபவத்தில் சொல்லியிருக்கார், களைச்சு போயிடுத்து ஒரு இடத்துல தாகமும் பசியும் வந்துடுத்து, அந்த இடத்துல ஒரு குடிசை தென்பட்டுது, ஏதாவது தாகத்துக்கு கிடைக்குமான்னு சாமி போய் கேட்டுது. அங்கே ஒரு வயசானவா இருந்தா குடிக்கிறதுக்கு மோர் தரேன் அப்படின்னா சாப்பிட்டேன், கொஞ்சம் தத்யோன்னம் இருக்குது தயிர் சாதம் இருக்குது சாப்பிட்றியான்னா சாப்பிட்டேன், நடந்து வந்த களைப்பில் கொஞ்சம் ஓய்வு எடுத்துட்டேன், எழுந்திருந்து பார்த்தா குடிசையும் காணும் கொடுத்தவாளையும் காணுங்கிற ஞான ஒளியில் பிரசுரம் ஆயிருக்கு. இதெல்லாமே இப்படி அப்பர சுவாமிகளை சேர்த்துறது திருப்பங்கியில் பகவான் வந்து கட்டுச்சாதம் கொடுத்தாருன்னு லீலை இருக்கு. சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்காக சிவபெருமானே பிட்சு எடுத்து சாப்பாடு போட்டார்னு திருக்கச்சூரில் இருக்கு. அதனால தன்னையே நினைச்சுட்டு இருக்கிற பக்தியால் பகவான் நினைச்சுட்டே தானே இருப்பான். அது ரொம்ப சிம்பிள் லாஜிக். அவர் நம்மளை நினைக்கணும்னு நம்ம அவரை நினைக்கணும், அவ்வளோதான் விஷயம். நம்ம என்னென்னத்தையோ நினைக்கிறோம், சுவாமி நினைக்க முடியல, பகவானை நினைக்கிறவாளுக்கு இந்த கிருபை கிடைக்கும் அப்படி. இந்த குழந்தை மகாக்ஷேத்திரமான பண்டர்பூருக்கு வந்துடுத்தான். துக்காராம் மகாராஜ் சொல்றார், இந்த தினம் ஒரு பொன்னாள், இந்த நாள் ஒரு பொன்னாள்ங்கிறார். தன்யா பாவலோ பண்டரி, பாவலோ பண்டரி, பாவலோ பண்டரி, பாவலோ பண்டரி, பாவலோ பண்டரி வைகுண்ட புவன, பாவலோ பண்டரி வைகுண்ட புவன, ஆஜ தீன சோனியாச்சாரியோ பண்டாரி, பாவலோ பண்டாரி, பாவலோ பண்டாரி, பாவலோ பண்டாரி, பாவலோ பண்டாரி ஆனந்த கஜரே, பாவலோ பண்டாரி ஆனந்த கஜரே, வாஜதிலே துலே சங்கவே, வாஜதிலே சங்கவே, பாவலோ பண்டாரி, பாவலோ பண்டாரி, பாவலோ பாவலோ பண்டாரி க்ஷேமாலிங்கனி, பாவலோ பண்டாரி க்ஷேமாலிங்கனி, சந்தயா சஜ்ஜனி நிவமி, சந்தயா சஜ்ஜனி நிவமி, பாவலோ பண்டாரி, பாவலோ பண்டாரி, பாவலோ பண்டாரி, பாவலோ பண்டாரி, பாவலோ பண்டாரி பாரணாகி சுக, பாவலோ பண்டாரி பாரணாகி சுக, பாவலோ பண்டாரி.
இடத்துக்கு நான் வந்துட்டேன். இந்த நாள் பொன்னாள் தன்ய ஆஜ தினு சுனி ஆச்சா. சொந்தக்காரெல்லாம் அவ ஊருக்கு போனா வாங்க வாங்கன்னு கூப்பிடாப்புல யாரு கூப்பிடுறா? ஆத்ம பந்துக்குள்ளான சாதுக்கள்லாம் வா வான்னு கூப்பிட்டு க்ஷேமாலிங்க அன்போடு அரவணைச்சுக்கிறா சாதுக்கள்லாம். இனிமேல் பிறவி இல்லாதபடிக்கு பண்றதுக்கு ஞான பாலை கொடுக்கறதுக்கு விட்டல் காத்துட்டு இருக்காரு. மாவூலி ஓழலி பிரேம பானா அங்க போனா யார பார்க்கலாம்? பேட்டலா ஹாசகா மாய பாப்ப. அம்மாவுக்கு அம்மா, அப்பாவுக்கு அப்பா, தோழனுக்கு தோழன், தெய்வத்துக்கு தெய்வம், குருவுக்கு குரு, அப்பேற்பட்ட விட்டல் நின்று இருக்காருங்க. எங்க பார்த்தாலும் வாத்திய கோஷம் கேட்கறது, நாமாவளி கேட்கறது, ஆனந்த கஜரங்கிறார். அந்த இடம் பண்டர்பர் அப்படி இருக்கு. சம்சார துக்கம் இல்லை இனிமேல். பெயர்பட்ட மகா கஷேத்திரம் அது. அந்த கஷேத்திரத்துக்கு வந்துட்டார். சந்திரபாகால ஸ்நானம் பண்ணினார், பாண்டுரங்கனை தரிசனம் பண்ணினார். பாண்டவனோட தரிசனம்ங்கிறது எப்பேற்பட்ட தரிசனம், எப்படி அனுபவிக்கணும்னு ஞானேஸ்வர மகாராஜ் சொல்றார். பார்த்தோம் வந்தோன்னு கணத்துல போட்டுன்னு வந்துடாதே. அங்க போய் சாமி கிட்ட வந்துட்டு இவ்வளவு நேரம் இங்க இங்க பராக பார்த்துட்டு பகவான் தந்த அப்படி பண்ணிவிடாதே. கண்ணை நல்லா திறந்து பாரு, கண்ணு கிட்ட சொல்லிவிடு, அடுத்த 10 மினிட்ஸ்க்கு நீ எம கொட்டப்படாது அப்படின்னு ஆர்டர் போட்டுடு. ஏ கண்களாகிய தோழிகளேங்கிற சஜனி, கண்களாகிய தோழிகளே, சுகத்தை அனுபவிங்கோ. பேரழகன் நின்று இருக்கான், சியாமசுந்தரன் நிற்கிறான், மனோகர விட்டலன் நிற்கிறான். உலகத்தில் என்னென்னலாம் சுகம் இருக்கோ அத்தனைக்கும் காரணமான சுரங்கம் நின்றுருக்கான். அம்மாவும் அப்பாவுமான பகவான் நிற்கிறான். உலகமெல்லாம் பரவி இருக்குன்னு வேதாந்தம் சொல்கிறதே அந்த தெய்வத்தை நம்மளால் பார்க்க முடியுது. நமக்கு ஞானம் இல்லையே, நமக்காக கருணை பண்ணி இப்படி அர்ச்சாவதார மூர்த்தியாக நிற்கிறான் விட்டல். அந்த சுவாமியை அனுபவிக்கணும். சுகிருதாஞ்சி ஜோனி சுகிருதாஞ்சி ஜோனி மனுனி விட்டலி ஆவடி ஆவடி மனுனி விட்டலி ஆவடி ஆவடி சுகாச்சே சுகாச்சே ஆகர்
மாதவ மோஹா விட்டல பரவா மாதவ மோஹா விட்டல பரவா மாதவ மோஹா விட்டல பரவா மாதவ பரவா விட்டல 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 தோகா விட்டல பரவா தோகா மாதவ பரவா ஷாம சுந்தரா பாண்டுரங்கா புவன மோகனா பாண்டுரங்கா சந்தன சுகந்த பாண்டுரங்கா கஸ்தூரி திலக பாண்டுரங்கா மகர குண்டலதர பாண்டுரங்கா கண்டி வைஜயந்தி தர பாண்டுரங்கா நீலமேக ஷாமளா பாண்டுரங்கா சந்திரபாகா நதி ஸ்நாயி ஜபத்தியான பராயண சுவாமி சஹஸ்ரநாமத்தில் வருது பண்டரீபுரகாமி ஸ்ரீ விட்டல பிரேக்ஷணோத்சுகா பண்டரீபுரத்துக்கு இந்த குழந்தை போச்சு சந்திரபாகால ஸ்நானம் பண்ணி ஜபன பாராயணம் பண்ணி பஜனை பண்ணி பாண்டுரங்கனை தரிசனம் பண்ணி கண்ணார கண்டு உள் வாங்கிண்டார் சுவாமி. என்ன பிரார்த்தனை குழந்தைக்கு மனசுல? குருநாதன் வேணுங்கிற பிரார்த்தனை, சத்குரு அனுகிரகம் பண்ணுங்கிற பிரார்த்தனை. புண்ணியக்ஷேத்திரங்களுக்கு போனால் நாமாஜி சொல்லுவார், புண்ணியக்ஷேத்திரத்துக்கெல்லாம் போனால் சத்சங்கம் நடந்துகிட்டே இருக்கும்பா, எங்கேயாவது ஓரமாக தங்கிக்கலாம், யாராக கூப்பிட்டு ஆகாரம் கொடுத்துருவோம், எதை பற்றி கவலை இல்லாமல் பகவான் நினச்சின்னு இருக்க முடியும்னு சொல்லுவேன். புண்ணியக்ஷேத்திரங்களோட விசேஷம் என்ன, யாராக வந்தால் அதிதிக்கு சாதுக்கு ஏதாவது கொடுக்கணுங்கிற எண்ணம் உள்ளவா நிறைய பேர் இருப்பான். இன்னைக்கு திருவண்ணாமலை மாதிரி க்ஷேத்திரங்களை நம்ம பார்க்குறோம், வடக்க ரொம்ப ஜாஸ்தி இதை விட. அதுவும் ஒரு சாது மகாத்மா ஒரு பிரம்மச்சாரின்னு பார்த்துட்டா ஓடோடி வந்து சேவை பண்ணுவா. அப்படி சாதுக்களுக்கு என்ன தேவைன்னா, கபீர்தாசர் சொல்ற ஏக்கு ரோட்டி தோலங்கோட்டி துவார தேரா பாவும் காம குரோது சோடு கரு ஹருகுண காவும், என்ன ஒரு நாளைக்கு ஒரு ரொட்டி ரெண்டு கௌப்பின வேற என்ன வேணும், எங்களுக்கு ஒன்றும் வேண்டாமே. அப்படி கௌபீர வந்தகா கொலு பாக்ய வந்தகான்னு அந்த பிரம்மச்சரிய நிலையில் இருக்கிற குழந்தை சந்திரபாகால ஸ்நானம் பண்ணுறது, அனுஷ்டானம் பண்ணுறது, சாதுக்களோடு சேர்ந்து பஜனை பண்ணுறது, ஆடி பாடி குதிக்கிறது. கிருஷ்ணபிரேமி நான் சொல்லுவார், சுவாமி யோக நித்திரைக்கு போயிட்டார்னா யார் வந்தாலும் மகாராஜாவே வந்தாலும் தரிசனம் கிடையாது. பத்து பாகவதால் வந்துட்டா சுவாமி வெளியில் வந்து அவளோட பஜனையில் குதிப்பாருங்கிறார். ராமாஜி சொல்லுவார், பிரேம ஆலிங்கன ஆனந்த பூஜின பாடுறத சுவாமியே சந்தனம் தடவி பாகவதாலெல்லாம் ஆலிங்கனம் பண்ணிப்பார். பஜனையில் வந்து படியலாம் கடந்த சுத்த பிரம்ம வஸ்துவாயிருந்தும் பஜனையால் மகிழ்ந்து தோன்றும் கருணை மூர்த்தியேன்னு நாம சங்கீர்த்தனத்துக்கும் பாகவதாளுக்கும் சுவாமி கொடுத்த ஒரு மகத்துவம் அப்பேற்பட்டது. பண்டர்பூரில் பஜனைக்குன்னு உண்டான க்ஷேத்திரம் இல்லையா, சுவாமி சொல்வாரா, கலிக்கினே உண்டான தர்மம் நாமகீர்த்தனம், நாமகீர்த்தனத்துக்குன்னே இருக்கிற சுவாமி விட்டல் வரா. சுலபமான மார்க்கம், சுலபமான சுவாமி. பகவானை பார்த்தாலே நம்ம ஒரு தோழன்னு தோணணும், மாத்து குழந்தைன்னு தோணும், ஒரு வாத்சல்யம் வந்துடும். அப்படி அந்த வாழை வண்டியில் சந்திரபாகாவோட மணல் கரையில் அங்கே தான் படுத்துப்பார். இப்பெல்லாம் போனால் நம்ம தங்கிறதுக்கு இடம் இருக்குது, அங்கே நம்ம சௌரியம் எதிர்பார்க்குறோம், மாமா ஏசி ரூம் இருக்கா மாமான்னு கேட்பான், நம்ம ஊர் சாப்பாடு கிடைக்குமா அப்படின்லாம் கேட்பான். எங்கே போனாலும் நம்மளை நம்மளால் விட்டு விலக முடியாது. யாத்திரைக்குன்னு போகிறவா எது எப்படி கிடைக்கிறதோ அப்படி இருந்துட்டு அவளுக்கு சத்சங்கம் நஷ்டம் இல்லாமல் கிடைக்கும், வேற ஒன்றும் இல்லை. அப்படி அந்த மணல் கரை வாழை வண்டியில் படுத்துட்டு இருக்கார்.
சொப்ன லப்த குரு ஸ்ரேட்டஹா குரு தர்சன லால சஹா அப்படிங்கிறது ஞானானந்த சாஸ்திர நாமம். திருவாரும் தென்புலியோர் திருச்சிற்றம்பலவாணன் குருநாதனாக வந்து குறை தீர்க்க கனவு கண்டே வருவாரோ வரம் தருவாரோ என்று மனது சஞ்சலிக்குதையே இப்போது வருவாரோ வரம் தருவார் குருநாதனாக வந்து குறை தீர்க்க கனவு கண்டேங்கிற கனவுலயே ஒரு தரிசனம் ஆயிடுத்தான் அவருக்கு. லலிதானந்த சாஸ்திர நாமத்தில் சொல்லியிருக்க ஒரு வயசான பாகவத ரூபத்தில் பகவான் வந்து அவர் எழுப்புறாராம். யாரோ பாகவதர் எழுப்புறார் சரித்திரத்தின்படி. ஏன்பா எந்த குருவை தேடி இந்த க்ஷேத்திரத்துக்கு வந்திருக்கியோ அவர் நதிக்கு அண்ணண்ட காத்துன்னு இருக்கார், போய் தரிசனம் பண்ணிக்கோன்னு சொல்ல, ஆகா குரு வேணும் குரு வேணும் தான் இத்தனை நாளாக பிரார்த்தனை பண்ணிட்டு இருந்தோம், குருநாதர் இருக்கார்ன்னு சொல்லிட்டாரே பரம சந்தோஷம். சந்திரபாபாவில் குளிச்சுட்டு இவருக்கு சொன்ன அந்த பெரியவரும் குளிக்க போனார், வருவாரோ அவரோட சேர்ந்து போயிடலாமே இந்த சுவாமிகளை பார்க்கான்னு நினச்சா அந்த பெரியவர் வரவே இல்லையா. பிற்காலத்தில் சுவாமி தரிசனம் பண்ண நிறைய பேருக்கு அவரே வழிகாட்டியிருக்கார், வழிகாட்டியாகவும் வந்திருக்கார், வழியாகவும் வந்திருக்கார், லட்சியமாகவும் வந்திருக்கார். அதுக்கப்புறம் இவர் நதி கண்ணண்ட போகணும், படகுல போனாரா நீஞ்சி போனாராங்கிறது சரித்திரத்தில் சொல்லப்படலை, நதி கடந்தார்னு இருக்கு அவ்வளோதான். கன்னியாகுமரியில் இப்போ விவேகானந்தா ராக்குன்னு இருக்கோ இல்லையோ, அங்கே போய் தபஸ் பண்ண போகிறேன்னு விவேகானந்த சுவாமி வர்றார், படகு ஓட்டி காசு கேட்டான், நான் சன்னியாசிப்பா என்கிட்ட காசு இல்லை அப்படிங்கிறார். அவர் காசு இல்லாமல் ஏற்ற மாட்டேன்னுட்டான். சரி பரவாயில்ல போய்யான்னு சமுத்திரத்தில் குதித்து நீஞ்சி அங்கே போய் உட்காந்து மூணு நாள் ராவும் பகலுமா அன்ன ஆகாரம் இல்லாமல் தபஸ் இருந்தாராம். அம்பாளை நோக்கி எதுக்கு இந்த தேசம் நன்னா இருக்கணும்னு தபஸ் இருந்தாராம், பாரத தேசம் நன்னா இருக்கணும், ஜனங்கள் நன்னா இருக்கணும், ஒத்துமையோட நியாய தர்மத்தோட ஞான வைராக்கியத்தோடு இருக்கணும்னு மூணு நாள் ராவும் பகலும் தபஸ் இருந்தாராம். ஞானிகள் அத்தனை பேருமே லோகக்ஷேமத்துக்கு தானே பண்ணுறா, சுவார்த்தம் இல்லையே. இப்படி நதி கடந்து அண்ணண்ட போனார். அங்கே ஒரு விருட்சத்துக்கு அடியில் கற்பக விருட்சமாகவே குருநாதர் உட்காந்துருக்கார், விருட்சத்துக்கு அடியில் விருட்சம் உட்கார்ந்துருக்கார். கம்பீரமான திருமேனி, அந்த கண்கள் அப்படியே என்னை இழுத்துதுங்கிறார் சுவாமி. இன்னொரு இடத்த சொல்லும்போது சொல்கிறார், குருநாதன் காந்தன் தான் இழுத்துடுவார், ஆனால் இரும்பு கொஞ்சம் கிட்டக்க இருக்கணுங்கிறார். குருநாதனுடைய ஆகர்ஷணத்துக்கு உட்படணும் இல்லையா. நீ 20 மைலுக்கு என்னண்டு இருந்து காந்தம் இழுக்கலையேன்னு சொல்லப்படாது, ஞானானந்தம் காந்தம் தான் இழுக்கும் இல்லையா. யூ ஹாவ் டு ஹாவ் தி ப்ராக்சிமிட்டி, நெருக்கம் வேணுமே. அப்படி குருநாதனை பார்க்கிறார், திவ்யமான ஒரு தரிசனம். குரு ரத்ன சிவமே சிவரத் குருவே, குரு ரத்ன சிவமே சிவரத் குருவே, பரம குருவே உள்தல் பாதங்களே சரணு, பரம குருவே உள்தல் பாதங்களே சரணு, குரு ரத்ன சிவமே சிவரத் குருவே, சிவரத்னகிரி மகாராஜ் அப்படிங்கிறது அங்க இருக்கிறவா சொல்லி தெரிஞ்சது. ஆதிசங்கர் பகவத்பாதாளுடைய அந்த பீடங்கள்ல ஒன்னான உத்தராம் நாய காஷ்மீர ஜோதிர்மடத்துல சங்கராச்சாரியார உள்ளவர். அருவகை சமயமோ நிறுவிய குருமணி ஆதி சங்கரரின்
அருள் மரபி நில்வல்தே குரு ரத்ன சிவமே சிவரத்ன குருவே. குருவும் சிஷ்யனும் ஒத்தருக்கொத்தர் காத்துட்டு இருந்தான சரித்திரத்தை எழுதுறாங்க. இப்போ ஏற்பட ஒரு சத்பாத்திரம் வருதுன்னு குருவை போய் பாருன்னு சொன்ன விட்டல் அவர்கிட்ட போய் சொல்லியிருக்க மாட்டாரா? ஒரு சத்பாத்திரம் வருதுன்னு பகவத்பாதாள் சரித்திரத்திலே இவர் இங்கேருந்து நர்மதிக்கு போறார் கோவிந்த பகவத்பாதாளை தேடிண்டு. கோவிந்த பகவத்பாதாள் யாருன்னா சாட்சாத் பதஞ்சலியோட அவதாரமே. காலடியிலேருந்து போற சங்கரன்கிற பிரம்மச்சாரி யாருன்னா சாட்சாத் பரமேஸ்வரனே. சிவபெருமான் வரார் உன் சிஷ்யனாகிறதுக்கு மாட்டேன்னு சொல்லாத சிஷ்யனா ஏத்துக்கோ, உனக்கு அது கடமை விதிக்கப்பட்டிருக்குன்னு இவர் வர்றதுக்கு முன்னாடி வேதவியாசர் போய் சொல்லிட்டாரா? உனக்கு அந்த ரோல் கொடுக்கப்பட்டிருக்க, யூ பிளே தட் ரோல் அப்படின்னாரா. அப்படி இவர் காத்துருக்கார் சிஷ்யனுக்காக. இந்த குழந்தை விழுந்து நமஸ்காரம் பண்ணிட்டு நிறைய பக்தாள்லாம் வந்திருக்கான். நம்மளே எத்தனையோ பேர் பெரியவாளை போய் பார்த்துருப்போம், போகிறதே யோஜனை பண்ணிட்டு போயிடுவோம் இல்லையா என்னென்னலாம் கேட்கணும்னு. நம்மளுடைய லௌகீக லிஸ்ட் எடுத்துன்னு போயிடுவோம் இல்லையா? தப்பி தவறியாவது யாராவது எனக்கு ஞான வைராக்கியம் வேணும்னு கேட்டுருப்போமா? ஒருவேளை கேட்டு பெரியவா கையை தூக்கி நடந்துடுத்துனா என்ன ஆகும் கதி? ஒரு பயம் வந்துவிடாதா? மோட்சம் வேணும்னு கேட்டுருப்போமா? திருப்பி 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 அரைச்சமாவே அரைச்சுண்டு கேட்டதே கேட்டுண்டு இல்லையா? திருச்சியில் ஒரு பக்தர் சொன்னார், ஒரு பெரிய கூட்டமாக இருந்தது பெரியவாளை தரிசனம் பண்ண போன அன்னைக்கு. நான் கியூவில் நின்றுட்டு இருந்தேன், வாவா ஏதோ கேட்டுட்டு இருந்தா பெரியவா எல்லாருக்கும் மௌனமாக அனுகிரகம் பண்ணிட்டு இருந்தார். நான் போய் நமஸ்காரம் பண்ணி எனக்கு தியானம் சித்திக்கணும்னு கேட்டேன். நிமிந்து இப்படி பார்த்தாராம், இப்படி கூட ஒரு ஜீவன் இருக்கேன்னு பார்த்துருப்பார் போல் இருக்கு. ஒத்தம் கூட இப்படி கேட்க மாட்டேங்கிறானே. சிரிச்சுண்டு அவருக்கு ஒரு பழம் பிரசாதம் கொடுத்து இப்படி அனுகிரகம் பண்ணினார். அதுலேருந்து தியானம் பண்ணும்போதெல்லாம் அவர் வந்துடுவாருங்கிறார். அப்படின்னா கேட்கணும் இல்லையா? லௌகீகமாக நிறைய ஜனங்கள் வந்து நிற்கிறா, மகான்களை பார்த்தா நிச்சயமாகவே பாபம் இல்லாமல் போகும், அதுக்காக குரு தரிசனம் பண்ணணும். எல்லாருக்கும் ஞான வைராக்கியம் வரணுங்கிறது கட்டாயம் இல்லை, அது ரொம்ப கஷ்டமும் கூட. அதுக்காக அதனால தான் மகான்கள்ட்ட போகணும்னு நினச்சிட்டு போகாமல் இருக்காதிங்கிற, எப்படியாவது போங்க பரவாயில்ல. ஒரு தினம் குருஜி முரளிதர சுவாமிகள்ட்ட பேசும்போது நான் சொன்னேன், தெய்வ பக்தியை விட நவகிரக பக்தி ஜாஸ்தியாக போயிடுச்சு ஜனங்களுக்கு. இருக்கிற கோவிலெல்லாம் விட்டு நவகிரக ஸ்தலத்தை சுற்றி சுற்றி வர எல்லாரும். வைத்தியேஸ்வரன் கோயில் எதுக்கு போறேன்னா அங்காரகனை பார்க்க போறேங்கிறா, வைத்தியநாதனை விட்டுவிடுறா. தர்பாரண்யேஸ்வரரை பார்க்க மாட்டேங்கிறா, சனி பகவானை பார்க்க போறேங்கிறா. நாகநாத சுவாமியை பார்க்க மாட்டேன், ராகு பகவானை பார்க்க போறேங்கிறா. அப்படின்னு சொன்னதுக்கு அவர் சொன்னார், அப்படி சொல்லாதே, அப்படியாவது கோயிலுக்கு வராளே, அப்படியாவது வராளே. நீ பகவானை பார்க்க தான் வரணும்னு ஒத்துரும் வரமாட்டா. அவளுக்கு இன்ஸ்டண்ட்டாக ஏதாவது ஒரு ரிலீஃப் வேணும். ஆனால் அவளுக்கு என்ன ரகசியம் தெரியல, நீ யாருக்கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணுறதுக்காக போறியோ அவரே அங்கே ரிக்வஸ்ட் பண்ணி நின்றுட்டுருக்கார். அவரே ஒரு டிவோட்டியாக நின்றுட்டுருக்கார் அங்கே. அதனால் நீ அங்கே போய் கேட்டால் அவர் என்ன சொல்லுவார், பாஸ் இருக்கிறத கீழே இருக்கிற சபார்டினேட் சாங்ஷன் பண்ண முடியுமா ஏதாவது, அப்படி கை காட்டிடுவார். பகவானை இவன் என்ன தேடி வரல, இந்த கிரகத்தை தேடி வந்திருக்கான், அனுகிரகம் பண்ண மாட்டேன்னு சொல்ல மாட்டார். அப்படி வந்தாலும் அனுகிரகம் உண்டு. சுவாமி சொல்லுவார், இங்கே வந்தால் அனுகிரகம் கிடைக்குமா கிடைக்காதான்னு சந்தேகம் வேண்டாம், உள்ளே வந்தால் அனுகிரகம் உண்டு, நெருப்பை தொட்டா சுடும் அப்படிம்பார். அனுகிரகம் உண்டு. அப்படி இந்த குழந்தை சுவாமி எதிர்க்க நின்று கண்ணில் தார தாரியாக ஜலம் வருது. யாரப்பான்னு கேட்கிறார் குரு. திகால ஞானி அவருக்கு தெரியும், குழந்தை வந்து மங்களூரை சேர்ந்த வெங்கோபங்கிற பாட்டு செக்குபாவோட பிள்ளை சுப்பிரமணியம், இதுவரில் அத்தியனம் பண்ணியிருக்கேன்னு இந்த செல்ஃப் பயோடேட்டாலாம் சொல்லலை. எங்கள் அப்பா பெரியவாட்டை கூட்டின்னு போவா எங்கள்கிட்ட, எங்களெல்லாம் அங்கே போய் நம்ம குடும்ப கலாவாரமெல்லாம் சொல்லிட்டு இருக்கக்கூடாது, அவருக்கு எல்லாம் தெரியும். இவர் இன்னும் தரிசனம் பண்ணிட்டு தள்ளி வந்து நிற்கணும், அந்த கட்டாட்சம் பட்டுண்டே இருக்கணும், ஒன்றும் கேட்கவே வேண்டாம். நம்ம என்ன போய் சொல்லி அவருக்கு தெரிய வேண்டியது அப்படிவர். குருங்கிறவர் சர்வஜ்ஞ மூர்த்தி தானே, நம்ம தான் சொல்லி அவருக்கு தெரியணுமான். உள்ள நுழைகிறத பரமாம்சர் சொல்றார், உள்ள நுழைஞ்சாலே அவள் மனசில் என்ன இருக்குன்னு எங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருவும்பார்.
இவர் கேட்க அவர் பதில் சொல்றார், நீ யாரப்பான்னு கேட்க அதை தெரிஞ்சுக்க வந்திருக்கேன். அவர் அதை தெரிஞ்சுக்கணும்னு வந்திருக்கேன், என்ன ஆட்கொள்ளணும்னு கேட்டார். அப்படியே ஒரு பாட்டு உண்டு, ஆட்கொள்ள வேண்டும் அருளொழியே உந்தன் ஆறுதல் மொழிகள் போதும்னு வரும். என்ன அனுகிரகம் பண்ணு காப்பாத்து அப்படின்னு கேட்ட உடனேயே, கவலைப்படாதேப்பா, நீ மடத்தில் சேர்ந்து நான் சொன்னபடியெல்லாம் கேட்டுண்டு இருந்தேன்னா உரிய காலத்தில் உனக்கு அனுகிரகம் கிடைக்கும், நீ கடை தேறுவாய் அப்படிங்கிற ஒரு ஆறுதல் வசனம் குரு சொல்லலையாம். என்ன சொன்னாராம், பவக்கடல் கடந்தாயின்னு சொன்னாராம். தாண்டிட்டப்பா, நான் எக்ஸாம்ல அப்பியர் ஆகணும்னு பர்மிஷன் கேட்டா நீ பாஸ் ஆகிட்டேங்கிறாப்புல இருக்கு. பவக்கடல் கடந்தாய், உள்ள வந்தாச்சு, உனக்கு அனுகிரகம் ஆயிடுத்துன்னு சொல்லி குரு சேவைக்காக தன்னுடைய கமண்டலத்தை அவர்கிட்ட கொடுத்தாராம். இதுல சுத்த ஜலம் இருக்கிறாப்புல பார்த்துக்கோ, இந்த கமண்டலம் எப்பவும் சுத்தமா இருக்கிறாப்புல பார்த்துக்கோ. ஒரு செப்பு கமண்டலத்தை காளி கோவில் பூஜை பண்ணிருக்கிறத பரமஹம்ச தேவர் தேய்ப்பாராம் தினம் கங்கை கரையில். அவர் குரு தோத்தாபுரி மகாராஜ் கேட்டாரா, நேத்தி தானே தேய்ச்ச, இன்னைக்கு திருப்பி தேய்க்கிறேனாரா, தினம் தேய்க்கலைன்னா கழும்பு எருடும் குரு மகாராஜ், தினம் நாம சொன்னாதான் நம்ம சுத்தமாக இருப்போமே அது மாதிரி அப்படின்னாரா. அப்படி இந்த பாத்திரம் சுத்தமாக இருக்கணும்னா சுவாமி என்ன புரிஞ்சுட்டாரா, என்றைக்கும் களிம்பு ஏறாதபடிக்கு நம்மளை நம்ம சுத்தமாக வச்சுக்கணும், எப்பவும் தூய்மையான நீர் நிரம்பி இருக்கணுங்கிறதுக்கு எப்படி புரிஞ்சுண்டாராம், மனசில் நல்ல எண்ணங்களே நிரம்பி இருக்கணும்னு புரிஞ்சுண்டாராம். அதுதான் முதல் சேவை, முதல் செய்தி அவருக்கு. சிவரத்ன கிரிச்சாத்ரா குரு சேவ பராயணஹா, குருநாதனுக்கு அப்படி சேவை பண்ணணுமா, ராவும் பகலும் குருநாதர் கூடவே இருக்கணுமா, அவர் மனசில் என்ன நினைக்கிறாரோ அது சிஷ்யனுக்கு தெரியணுமா. சாமி சொல்லுவார், குரு சேவைன்னா என்ன தெரியுமா, ஜலம் கொண்டு வான்னு நான் கேட்டு நீ இன்னொருத்தரோட சொல்லி அவா, இன்னொருத்தரோட சொல்லி அவா, இன்னொருத்தரோட சொல்லி ஜலம் வர்றதுக்குள்ள போரும் போர்னு ஆறது குரு சேவை இல்லை. குரு நினைக்கிறத சிஷ்யனுக்கு தெரியணுமா, அது எப்படி தெரியும்னா குருவையே நினைச்சுட்டு இருக்கிற சிஷ்யனுக்கு தெரியுமா. ஏகநாத மகாராஜ் அப்படிதான் சேவை பண்ணார். காயவாச்சாணி மன, காயவாச்சாணி மன, குரு சரணி அர்ப்பண, குரு சரணி அர்ப்பண, குரு மாதா குரு பிதா, குரு மாதா குரு அமுச்சி குல தேவதா தேவதா, அமுச்சி குல தேவதா தேவதா, குரு பிதா குரு மாதா குரு பிதா, காய வாசாணி மன குரு சரணி அர்ப்பண, உன்னுடைய சிந்தனை உன்னுடைய சொல் உன்னுடைய செயலை குருநாதனுக்கு அர்ப்பணம் பண்ணிட்டு தான் குரு தட்சிணை. மற்ற குரு தட்சிணையெல்லாம் தட்சிணையில் சேராது, தன்னையே குருவுக்கு கொடுக்கணும். வாக்கில் ஒரு பக்தை பாடி, நான் ஞானானந்தம் என்னும் சொல்லன்றி வேறேதும் பேசேன் என் வாழ்நாளில், குரு நாமமே நாக்கில் இருக்கணும், குரு சிந்தனையே இருக்கணும், குரு சேவையே இருக்கணும் சரீரத்துக்கு, அப்படி இருந்துருத்துனா பூர்ண சமர்ப்பணம்னு அர்த்தம். அப்படி அந்த குழந்தை குருநாதர்கிட்ட அடைக்கலம் ஆயிடுத்து, குரு வேணும்னு பாண்டவங்களை தரிசனம் பண்ணித்து, அப்புறம் குருநாதனோட தரிசனம் பண்ணித்து, குருநாதனையே பாண்டவங்கனா தரிசனம் பண்ணித்து. சுவாமி திருப்பியும் திருப்பியும் சொல்றது அதுதான், குரு பக்தியை தான் சுவாமி ஸ்ட்ரெஸ் பண்ற, குருனோட சரணாகதி பண்றது தான் சுவாமி ஸ்ட்ரெஸ் பண்றார், அது ஒண்ணுதான் தேவைங்கிறார். பேசாத மூர்த்தியா கோவில் இருக்கிறத பார்த்து அந்த அருளால குரு கடைச்சுட்டார், பேசுற மூர்த்தி அவர் தான், பேசுற தெய்வம் அவர் தான். பிரஜான பிரம்மச்சாரியின் அவருக்கு நாமகரணம் பண்ணினார்.
பொதுவா சந்நியாசம் கொடுக்கறதுக்கு முன்னாடி அது கிட்டத்தட்ட ஒரு ப்ரொபேஷன் பீரியட் மாதிரி. ராமக்ஷமணத்தில் விசாரிச்சா சொன்னா விருதம் 10 வருஷ காலம் அந்த பிரம்மச்சாரி நிலையில இருக்கணுமா, அதாவது வெள்ள வஸ்திரத்தோட சன்னியாசியா இருக்கணும். சன்னியாசிக்கு உண்டான அத்தனை கடுமையான நியமங்கள் உண்டு. கார்த்தாலிருந்து ராத்திரி மட்டுக்கும் அத்தனை வேலை செய்யணும். அத்தனை வேலைக்கு என்ன சம்பளம்னா குரு கிருப்பை சம்பளம். நேற்று யாரோ கேட்டாரா கவுண்டரில், 10,000 ரூபாய் காணிக்க கொடுத்தா எங்களுக்கு என்ன கொடுப்பேன்னு கேட்டாரா. குருநாதர் நிறைய அனுகிரகம் கொடுப்பார்னு பதில் சொல்லுங்கன்னுட்டேன். அப்படி கால நேரம் பார்க்காம உழைக்கணும். கர்ம யோகம், நோ காம்ப்ரமைஸ். நிறைய வேலை இருக்குங்கிறதுக்காக எவ்வளவு ஜபம் பண்ணணுமோ அந்த ஜபத்திலேருந்து குறைவு வரக்கூடாது. பக்தி யோகம், குருநாதரோட ஷ்ரைனில் போய் வேலை செய்யணும். பரமஹம்ச தேவர்கிட்ட கிச்சனில் வேலை கொடுத்தா செய்யணும், ஆஃபீஸ் ரூமில் கொடுத்தா செய்யணும், பப்ளிகேஷன் டிவிஷனில் கொடுத்தா செய்யணும். சித்வானந்த சுவாமி சொல்வாராம் ராமகிருஷ்ண தபோவனத்தில், பூஜா கிரகத்தில் கொடுத்தா என்ன சின்சியாரிட்டியோடு செய்வியோ அந்த சின்சியாரிட்டியோடு சௌச்சாலயத்தை க்ளீன் பண்ண சொன்னாலும் அதே டெடிக்கேஷனோட பண்ணணும் பாரு. எல்லா இடமும் குருநாதரோட இடம். அந்த மாதிரி சேவை பண்ணணும். ராத்திரி வேதாந்த கிளாஸ் எடுப்பார் குரு, அதை கேட்கணும். ஃபியூ அவர்ஸ் தான் தூங்க முடியும். பிரம்ம முகூர்த்தத்தில் சுவாமிக்கு பிரபோதனம் பாடுறத வந்துடணும். தெரிச்சு ஓடி போயிடுவா சாதாரண மக்கள்லாம். 10 வருஷ காலம் அப்படி இருந்தால் தான் காஷாய வஸ்திரம் கிடைக்கும். அவ்வளவு லேசியாக கிடைச்சிருமா இல்லையா? சந்நியாசம்ங்கிறது விளையாட்டு இல்லை. உள்ளுக்குள்ள அந்த துறவு ஏற்படணும். சுவாமி சொல்லுவார், அகத்து உறவு கூடாது, அகத்துறவு வேண்டும்னு சொல்லுவேன். இன்டர்னல் ரெனன்சியேஷன் அது ஏற்படணும். அது சேவை பண்ணி சேவை பண்ணி அகங்காரம் மமக்காரம் இல்லாமல் ஏக்நாத் மகாராஜ் 12 வருஷ காலம் சேவை பண்ணினார்னு சொல்லுது குருநாதருக்கு. அதுவும் எப்படி? அலாட்ட டியூட்டியை பண்ணிட்டு அடுத்த சிஷ்யனோட வேலையை பிடுங்கி செய்கிறது. எல்லா சேவையும் நானே பண்ணணும் நானே பண்ணணும் அப்படி ஒரு பேராசையும் அதில் அதில் மட்டும் பேராசை இருந்தால் தப்பு இல்லையா? இப்போ குருநாதர் ஜனார்தன பந்த் கேட்டாராம் ஏகநாத் மகாராஜிட்ட, எங்கிட்ட நிறைய பேர் வந்தா ஏகநாதா, அவள் அவா ஏதோ கத்துண்டு கிளம்பிட்டா, வேதம் கற்றுக்க வந்தா, சாஸ்திரம் தெரிஞ்சுக்க வந்தா, சங்கீதம் தெரிஞ்சுக்க வந்தா, அபங்கம் தெரிஞ்சுக்க வந்தா, சண்டை தெரிஞ்சுக்க வந்தா, எல்லாம் தெரியும் அவருக்கு, ஜோதிஷம் தெரிஞ்சுக்க வந்தா, சித்திகள்லாம் கற்றுக்கிறேன்னு வந்தா, அது அது முடிஞ்சு கிளம்பிட்டா. நீ வந்ததுலேருந்து என்ன வேணும்னே கேட்க மாட்டேங்கிற, உனக்கு என்ன வேணும்னு கேட்டால் இந்த சேவை என்றைக்கும் வேணும்னு கேட்டார். வேறு ஒன்றுமே கேட்கல. நீ பண்ணிட்டு இருக்கிறதுக்கு என்னடா உனக்கு கூலி வேணும்னா, பண்ணிட்டு இருக்கிறதே வேணும்னு கேட்டால் என்ன பதில் சொல்கிறது? பகவத் தரிசனம் பண்ணி வச்சாராம் ஜனார்தன சுவாமி. அதில் கூட அவருக்கு ஒரு சந்துஷ்டி ஆனந்தம் வந்ததாக தெரியல. குரு கேட்குறார், தத்தாத்திரேயரை நேரே காட்டினேன், பாண்டுரங்கனை நேரே காட்டினேன், பகவத் தரிசனமான ஆனந்தம் உனக்கு தெரியலையேப்பா அப்படின்ன உடனே அவர் சொன்னாரா, நீங்கள் சொல்லி நீங்கள் கும்பிடுற சாமி வந்துட்டு போயிட்டா, நான் கும்பிடுற சாமி எதிர்க்கையே இருக்கேன், எனக்கு வேற என்ன வேணும்னு கேட்டார். அதுதான் குரு பக்தனோட நிலை. ராமகிருஷ்ண பரமஹம்சர் காளியை பூஜை பண்ணினார், ராதாகாந்தர் கிருஷ்ணனை பூஜை பண்ணினார், துவாதசலிங்கத்தை பூஜை பண்ணினார், பரம அத்வைத்தியாக வேதாந்தியாக இருந்தார், சர்வ மதங்களில் இருக்கிறதும் ஒரே தத்துவம்னு சொன்னார்னு சரித்திரத்தில் இருக்கு. ஆனால் விவேகானந்த சுவாமி ராமகிருஷ்ண மடத்தில் யாரை வச்சார்னா பரமஹம்சரை மட்டும் வச்சார், அவ்வளோதான் விஷயம் இல்லையா? எல்லா தெய்வமும் எல்லா தர்மமும் குருநாதனேங்கிறது தான் அந்த குரு உபாசகனோட நிலை. அப்படி குருவை உபாசனை பண்ணி குரு சேவை பண்ணி இந்த பிரஜான பிரம்மச்சாரி இருந்தார். அதுக்கப்புறம் குரு என்ன பண்ணினார்? பிரஜான பிரம்மச்சாரிச்ச பூ பிரதக்ஷண தத்பரஹா ஞானானந்த சஹஸ்ரநாம. எல்லா க்ஷேத்திரத்துக்கும் போயிட்டு வா. பப்பா ராமதாஸ் சுவாமி யோகிராம் சூர்த்மார்ட சொன்னாராம், வாண்டர் லைக் எ பென்னிலெஸ் பெக்கர் அப்படின்னாராம். கையில் காசு இருக்கக்கூடாது. நீங்கள் பரமஹம்ச யோகானந்தா சரித்திரத்தையும் இது பார்க்கலாம். தெய்வம் காப்பாதுன்னு சொல்கிறீங்க, பூர்வாசிரமத்தை யோகானந்தரோட அண்ணா அவர்கிட்ட சொன்னாராம், கையில் காசே இல்லாமல் பிருந்தாவனம் போய் தரிசனம் பண்ணிட்டு வா,
ஆனால் பண்டி கிடக்கப்படாது, நல்லா சாப்பிடணும், நல்லா தரிசனம் பண்ணிட்டு வரணும், ஆனால் காசு இருக்கப்படாது, கொடுப்பார் சுவாமின்னு போயிட்டு வந்து காட்டினேங்கிறாரு. ஆட்டோபயோகிராஃபி ஆஃப் யோகியில் இருக்குது. யார் தெய்வத்தை நம்புகிறாளோ அந்தந்த நேரத்தில் உதவி கிடைக்கும். இது சத்தியம். நம்ம திறமையை நம்பினா நம்ம திறமை காப்பாற்றினாலும் காப்பாற்று, கைவிட்டாலும் கைவிட்டுடும். பகவானை நம்பிட்டா குறைவு வரவே வராது. இப்படி பூ பிரதட்சிணம் பண்ணிட்டு வந்தாராம். அதுக்கப்புறம் குருநாதர் ஒரு நல்ல நாளில் ஒரு பிரஸ்தான திரயம்னு சொல்லக்கூடிய பகவத்பாதாவோட கீதா பாஷ்யம், பிரம்மசூத்திர பாஷ்யம், உபனிஷத் பாஷ்யம் எல்லாம் குரு சொல்லி கொடுப்பார். எல்லாம் தெரிஞ்சுட்டார். குருட்ட தன்னுடைய அனுகிரகத்தை பரிபூர்ணமாக பண்ணிட்டார். பண்ணி அவருக்கு சன்னியாச ஆசிரமம் கொடுத்தார். என்ன நாமம் கொடுத்தார்னு சரித்திரத்தை சொல்கிறது. பண்டர்பூரில் பகவானுடைய விமானத்துக்கு ஒரு பெயர் உண்டா, அது பகவானுடைய திவ்ய தேசங்களை பற்றின ஒரு புஸ்தகம் இருக்குது, நீங்கள் வாங்கி பார்த்தீங்கன்னா தெரியும். எந்தெந்த க்ஷேத்திரத்துக்கு விமானத்தோட பேர் என்ன, பெருமாள் பேர் என்ன, தாயார் பேர் என்ன, எந்த ரிஷிக்கு பகவான் தரிசனம் கொடுத்தார், தீர்த்தத்தோட பேர் என்னன்னு போட்டிருக்கோம். அதில் பண்டர்பூரில் இருக்கிற சுவாமிக்கு பாண்டுரங்கன்னு பேர், தாயார் ருக்மணின்னு பேர், தீர்த்தம் சந்திரபாகான்னு பேர், விமானம் என்ன பேர், ஞானானந்த விமானம்னு போட்டிருக்கோம். நீங்கள் புஸ்தகத்தை எடுத்து பார்க்கலாம். அப்படி வானளாவ அந்த விமானம் எப்படி நிற்கிறதோ, ஆகாசம் பூரா பரவினாப்புல கம்பீரமாக அந்த விட்டலோட விமானம் எப்படி நிற்கிறதோ, அது மாதிரி ஆகாசம் போல பரவி இருக்கார் யாரு, சத்தியமான ஞானமான அனந்தமான ஆனந்தமான பரபிரம்மமான பாண்டுரங்கன். சத்ய ஞானானந்த ககநாச்சே பிரவண, சத்ய ஞானானந்த ககநாச்சே பிரவண, நாதி ரூபவண நாதி ரூபவண குணஜேதே, சத்ய ஞானானந்த ககநாச்சே பிரவண, சத்ய ஞானானந்த ககநாச்சே தோஹாரே ஸ்ரீ ஹரி பஹிலா டோடெ பரி, தோஹாரே ஸ்ரீ ஹரி பஹிலா டோடெ பரி, பாஹதே பாஹணி தூரி சரோனியா தூரி சரோனியா, பாஹதே பாஹணி தூரி சரோனியா தூரி சரோனியா, துஹாரே ஸ்ரீ ஹரி பஹிலா டோடெ பரி, சத்ய ஞானானந்த ககநாச்சே பிரவண, சத்ய ஞானானந்த ககநாச்சே பிரவண. வேதாந்தம் என்ன சொல்றது, பகவானுக்கு ஒரு வடிவம் இல்லை, எல்லா வடிவமும் அவர் தான். தனியா ஒரு ரூபம்னு சொல்ல முடியாது, தனியா ஒரு பேர் சொல்ல முடியாது. நாஹி ரூப வர்ண குண ஜேதே அப்படின்னு எப்படி பாக்குறது, வடிவம் இல்லாது எப்படி பாக்குறது, பேர் இல்லாது எப்படி கூப்பிடுறது, அப்படி நீ திண்டாடப்படாதுங்கிறதுக்காக இந்த வடிவம் இல்லாதது வடிவம் எடுத்துட்டுது தோனுக்கிறார் பார். தோஹாரே ஸ்ரீஹரி பாகிலாடோளே பரி, கண்ணறைய பாரு. எப்படி பார்க்கணும் தெரியுமா, பார்க்கிறவன் காணாத போற மாதிரி பார்க்கணும். பார்க்கிற நீ இல்லை, அவன் மட்டும் இருக்காப்புல பார்க்கணும். கடவுள் உண்டான ஒருத்தர் கேட்டார் சுவாமிகிட்ட, எங்கும் நிறைந்த இறைவனில் நீ உறைந்தால் நீ இல்லைன்னார் சுவாமி. கடவுள் இல்லைன்னு சொல்லாதேப்பா, அவரோட கலந்து நீ இல்லாமல் போயிடுங்க, அதுதான விஷயம். அப்படி கலந்துட்டா ஞான தேவமணி ஜோதிச்சு நிஜ ஜோதிங்கிற ஒளிக்கெல்லாம் ஒளியா இருக்கிற பகவான் பாண்டுரங்கனோட சொரூபத்தோட கலந்துடலாம். நம்ம கொண்டு போற கற்பூரத்தை சபரிமலை கற்பூர ஆழியில போட்டுடுவா, ஜோதியோட ஜோதியா கலந்துடுமோ இல்லையோ. அப்படி சிவரத்னகிரி ஜோதியோட ஞானானந்த ஜோதியாக கலந்து உத்தம குரு உத்தம சிஷ்யனாக
இந்த பண்டரிபுரத்தோடைய நினைவாகவே ஞானானந்த கிரிங்கிற நாமம் அவருக்கு ஏற்பட்டு தனக்கு அப்புறம் பீட்டாதிபதியாக அவரை நியமித்தார். ஒரு சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு சித்தியாக போறதையும் தெரிவிச்சுட்டார். சுவாமி ஒரு இடத்துல சொல்லியிருக்கார், குருவ தரிசனம் பண்ணினதும் சித்ரா பௌர்ணமின்னு சொல்லியிருக்கார். பேரருள் பெற்ற தினம்னு சொல்லுவாராம். குருவை பார்த்ததும் ஒரு சித்ரா பௌர்ணமியில, குருநாதர் மகாசமாதி ஆனதும் ஒரு சித்ரா பௌர்ணமியில, அந்த சித்ரா பௌர்ணமியில சுவாமியும் குருவோட கலக்கணும்னு விரும்பித்து ஆனால் குருவிட்டேந்து உத்தரவில்லைன்னாராம். எப்போ 1973 உன்னோட ஆராதனை தனியாக இருக்கட்டும்னு குரு சொல்லிட்டார். குருவை கேட்டுது சுவாமி, குருட்டேந்து உத்தரவில்லைன்னு சொன்னாராம். எப்பவும் எத்தனை 100,000 வருஷமானாலும் குருட்ட சிஷ்யன் தொடர்பு கொள்ள முடியும், ஸ்ரத்தா பக்தி இருந்தா. ஃபாரின்ல போய் லெக்சர் கொடுத்துட்டு இருக்கார் விவேகானந்த சுவாமி. இந்த மாதிரி ஒரு சன்னியாசி இருக்கிற ஊரில் இனிமே நம்ம கன்வர்ஷன் பண்ண முடியாதுன்னு பயம் இருக்கிறவா என்ன பண்ணா, அவரை கூப்பிடுறாவில் கூப்பிட்டு சாப்பாட்டில் விஷம் வச்சுவிட்டா. அவருக்கு தெரியாது, சாப்பிட உட்கார்றார், அது ஜூஸோ என்னமோ கொடுக்குறா, அதுக்குள்ளே பரமஹம்ச தேவர் முகம் தெரிகிறது, நிறைய அதை சாப்பிடாதே அதில் விஷம் இருக்குன்னு. இவருக்கு மட்டும்தான் தெரிஞ்சிருக்கு. இவர் சொல்ல இதில் ஏதாவது பாய்சன் இருக்கான்னு உடனே விலவழுத்து போயிட்டா. இப்படிலாம் ஒரு ஞான திருஷ்டி இருக்குன்னு அவள் எதிர்பார்த்துருப்பாளா? ஏகநாத் மகாராஜர் தோறப்பட்டதா சாங்கட்டே குரு ரக்ஷிமாக எப்படி சர்வ ஆபத் நிவாரகாய நமஹான்னு ஒரு நாமா உண்டு குருநாதரோட நாமா. எப்பேற்பட்ட ஆபத்து வந்தாலும் குருநாதன் துணை இருப்பார், காப்பாற்றுவார், நம்பிக்கை இருந்தால். குரு என்றைக்கும் இருக்கார், எட்டர்னல். அப்படி குருநாதர் ஒரு சித்ரா பௌர்ணமியில் மகாசமாதி ஆனார். அவருக்கு 81 வயசாம் அப்போ. அதுக்கப்புறம் குருநாதனுக்கு பண்ண வேண்டிய அதிர்ஷ்டான கடமைகள்லாம் பண்ணிட்டு அங்க இருக்கிறதுக்கு அவருக்கு மனசு ஒப்பல. சரித்திரத்தை எப்படி போட்டிருக்கா, மடம்னு சொன்னா நிறைய நிர்வாக காரியங்கள்லாம் இருக்கு. அந்தர்முகப்பட்டிருக்கிற ஞானிக்கு பகிர்முகப்பட்டு அப்படி வேலை செய்யறது கொஞ்சம் சிரமம் இல்லையா? ஒரு கம்ப்ளீட் அட்மினிஸ்ட்ரேஷன் அது. மடத்து ராஜ்யம்ங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. பகவத்பாதால் வேணும்னே அப்படி ஒரு ஆசிட் டெஸ்ட் சங்கராச்சாரிய சுவாமிகளுக்கெல்லாம் வச்சிருக்கார். சன்னியாசி பணத்துக்கிட்டே போகப்படாது, கோடிக்கணக்கில் பணம் புழங்கும், ஆனால் எனக்கு சம்பந்தம் இல்லைன்னு இருக்கணும். எத்தனை ப்ராப்பர்ட்டி இருந்தாலும் என்னது இல்லைன்னு இருக்கணும். எத்தனை பேர் வந்தாலும் எல்லார்ட்டையும் பிரியமாக பேசணும், யார்ட்டையுமே பற்று இல்லாமல் இருக்கணும். அது மாதிரியான ஒரு டஃப் ஜாபு கொடுத்துருக்கார். சந்திரசேகர பாரதி சுவாமிகளுக்கும் மகாபரிவாளுக்கும் அப்பேற்பட்ட ஒரு பிரேமை இருந்ததுன்னு ராகணபதி அண்ணா எழுதுறார். பெரியவா எந்த ஒரு ஸ்கீம் கொண்டு வந்தாலும் இங்கேருந்து சிஷ்யால சிங்கேரிக்கு அனுப்பிச்சு ஆச்சாரியாளுடைய சம்மதத்தை கேட்டுன்னு வாங்கோன்னு அனுப்புவாராம். அதுக்கு அவர் பதில் சொன்னாராம், இந்த இடத்துல அந்தர்முகப்பட்டிருக்கு, விவகாரங்களை கவனிக்க முடியல, நமக்கும் சேர்த்து அவ பண்ணிட்டு இருக்கா, உத்தரவு கேட்பானே அப்படின்னாராம். அதுக்கு பெரியவா சொன்னாராம், அவர் வெறுமையா உட்காண்டிருக்கார், அந்த அங்கேருந்து அவர் பண்ற அந்த அனுஷ்டான தியானத்தினால்தான் இங்கே வேலை நடக்கிறதுனாராம். அந்தர்முக சமாராத்யா பகிர்முக சுதுர்லபாங்கிறது இல்லையா, அந்தர்முகப்பட்ட உயர்ந்த நிலை தியான நிலை. அந்த நிலையில் இருக்கிறதுக்கே மனசு விளையறதுனாலையும் விவகாரத்தை ஈடுபடாதனாலையும் ஒரு இடத்துல குரு இருந்த சுவாமி சிவரத்தகிரி சுவாமி எங்க ஆயிட்டார், இப்போ அகண்டமா எங்கும் ஆயிட்டார். இந்த எங்கும் இருக்கிற குருநாதனை எங்கும் போய் தரிசனம் பண்ணி நிஷ்டையில் அவரோட சதா சர்வதா காலம் தொடர்பு கொள்ளணுங்கிற எண்ணம் ஏற்பட்டதுனாலே ஆனந்தகிரிங்கிற ஒரு சன்னியாசி அடுத்த பீட்டாதிபதியாக நியமிச்சுட்டு எப்படி காமகோட்டி பீடத்துலேருந்து போதேந்திர சுவாமிகள் கிளம்பினாரோ அது மாதிரி பீட்டாதிபத்தியத்திலேருந்து சுவாமி கிளம்பிட்டார். கிளம்பி தவ வாழ்க்கைக்காக போயிட்டார்னு அவர் சரித்திரம் சொல்றது. ஃபாரினுக்கு போய் சம்பாதிக்கிறதுக்கு போவான். நிறைய பேர் வீட்டிலேருந்து குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு வேலைக்கு சாப்பிட முடியாமல் நல்ல ஆகாரம் கிடைக்காமல் தங்கிறதுக்காக சிரமமான இடங்கள்லாம் தங்கிண்டு ஏதோ ஃபாரின்ல இருக்கான்னு நினச்சிருக்கோம். அங்கே படுற கஷ்டம் அவளுக்கு தான் தெரியும்.
அத்தனை கஷ்டப்பட்டு சேர்த்து அந்த காசை கொண்டு வந்து வீட்டில் கொடுக்குறாப்புல தப்போ நிதி ஞான நிதியை சேர்த்து 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 அத்தனை ஆண்டு காலம் தபசு பண்ணி எத்தனைன்னு சொல்ல முடியாதபடிக்கான ஒரு தபஸில் இருந்து அந்த ஞான நிதியை சுவாமி நமக்கு கொடுக்கறதுக்காக இறங்கி வந்தார். நம்ம பண்ணின பாக்கியத்தினால கர்நாடகாவில் பிறந்து பண்டரிபுரத்தை குருவை பார்த்து பாரத தேசம் பூராகவும் ஹிமாச்சலத்தை பனிக்குகைகளெல்லாம் தபஸ் இருந்து கடல் கடந்து இலங்கைக்கு போய் பர்மாவெல்லாம் போய் பாதாச்சாரியா பல இடங்களில் நடந்து மானசரோவர் லேக்குக்குள்ள ஜலஸ்தம்பனம் பண்ணி தியானம் பண்ணி 12 மாதமும் பனி பொழியிற நேரத்திலையும் ஒத்த கௌபீனத்தோட ஹரித்வார் ரிஷிகேஷ் மாதிரி இடங்கள்லாம் இருந்து அப்படி சம்பாதிச்ச அந்த தவ நிதியை அள்ளிண்டு போங்க வாங்கோன்னு கொடுக்கறதுக்காக இறங்கி வந்துட்டாரா சுவாமி. நம்ம பண்ண பாக்கியத்தினால நம்ம தமிழ்நாடு பண்ணின பாக்கியத்தினால சுவாமி அப்படி இறங்கி வந்தார். ஏற்காட்டில் சுவாமிக்கு ஆசிரமம் கட்டுறத அந்த போட் கிளப்லேருந்து பக்கத்தில் இருக்கிற இடத்துல இடம் வாங்கியிருக்கா, அங்கே தான் கட்டுறா. ஒரு தனவந்தர் சொன்னாரா சுவாமி உள்ளுக்குள்ளே இன்னும் நல்லா ஏகாந்தமாக இருக்கிற இடங்கள்லாம் இருக்குது, சுவாமி சொன்னா அந்த இடத்த கொடுத்துருவோம், இங்கே சந்தடி ஜாஸ்தி ஜனங்கள் வந்து போயின்னு இருப்பா, சுவாமி தபஸுக்கு அது இடைஞ்சலாக இருக்கும்னா. தபஸெல்லாம் ஆயிடுத்து, கொடுக்கறதுக்கு வந்திருக்கு, கூட்டம்தான் வேணும்னாரா. கல்கண்டு எடுத்து வெளியில் வச்சுட்டா எறும்பு தானே முச்சுக்கும்னாரா. அப்படி சுவாமி தன்னைத்தானே வழங்கிறதுக்கு தான் அத்தனை தபஸும் பண்ணி இறங்கி வந்தார். தவ வாழ்க்கையில் அவர் எங்கெங்கெல்லாம் இருந்தார் எப்படி பண்ணினாருங்கிறத விஸ்தாரமாக ஞானானந்த விஜயத்தில் நாம் சொல்லியிருக்கோம். அது கேட்காத வாழ்க்காக சில சம்பவங்கள் அதுலேருந்து நான் சொல்கிறேனே தவிர அதையே திருப்பியும் ரிப்பீட் பண்ணினோம்னா இதில் சொல்ல வேண்டிய விஷயங்கள் சொல்ல முடியாது போயிடும். அதனால் சில இடங்களில் சம்க்ஷேபமாக சுருக்கமாக சொல்ல வேண்டியிருக்கு. கதிர்காமத்தில் இருந்திருக்கார். அங்கே அருங்கோண ஷட்கோண யந்திரம் பிரதிஷ்டை பண்ணியிருக்கார் சுவாமி. இன்றைக்கும் அந்த யந்திரத்துக்கு தான் பூஜை நடக்கிறது. கதிர்காமத்தில் ஒரு படுதாவு கண்ணண்ட விக்கிரக ரூபம் இல்லை, பக்கத்தில் ஒரு மலை மேலே வேல் நட்டிருக்கார். பல காலம் அங்கே இருந்து சித்தர்களோடு பழகியிருக்கார். சுவாமி சொல்லுவார், ஒரு தரம் தியானத்தில் லயம் கண்டுட்டான்னா கொஞ்சம் சமயம் கிடைச்சாலும் மனசு தியானத்தில் இருக்க விரும்புங்கிறார். பத்ரிநாத்தில் சுவாமிக்கு பிரதானமாக பூஜை பண்ணுறவருக்கு ராவல்னு பேர். நம்பூத்திரி பிராமணால தான் அங்கே நியமிச்சிருக்காளாம் பகவத் பாதாள், அவள் தான் பூஜை பண்ணுவாங்க. அப்படி ஒருத்தர் ஒரு சமயம் ராமேஸ்வர யாத்திரை போயிட்டு வந்துட்டுருக்கார். அவர் ரொம்ப பிரதானமான சீஃப் பிரீஸ்ட் பத்ரிநாத்திலேங்கிறதுனால அரசாங்கத்தில் நிறைய பேருக்கு அவர் தெரியும். அதனால் அவருக்கு எல்லா இடத்துலையும் அவரை நல்லா ரிசீவ் பண்ணி தங்க வச்சு எல்லாம் பண்ணுறார். ஆனால் அவர் அதெல்லாம் விரும்புகிறவரில் ரொம்ப எளிமையானவர், ஒரு சாது. திருச்சியில் வந்து எங்கேயோ ஏறுறதுக்கு வந்திருக்கார். ஃபஸ்ட் கிளாஸ் டிக்கெட் அவருக்கு, ஆனால் இந்த குஷன்லாம் படுத்துக்க மாட்டேன், எனக்கு மரப்பலகையில் தான் படுத்துப்பேங்கிறாராம். அப்போ டிடிஆர் அப்பனையங்கார் நம்ம சுவாமியோட பரம பக்தர், அவர் அன்றைக்கி டியூட்டியில் இருந்திருக்கார். அதனால் என்ன உங்களுக்கு எப்படி வேணுமோ வசதி பண்ணித்தரேன் வாங்கோன்னு கூப்பிட்டாராம். யாரோ ரொம்ப பெரியவராக இருக்கார் அப்படி விசாரிச்சா ப்ரொஃபஷ்னலி அவர் டாக்டர் படிச்சிருக்கார். ஆனால் பரம்பரையாக பூஜை பண்ணுற குலம்ங்கிறதுனால அந்த ப்ரொஃபஷனுக்கு போல பத்ரிநாதனை பூஜை பண்ணுறவர்னு சொன்னவொடனே ரொம்ப சந்தோஷப்பட்டாராம். அப்படியா, என்னுடைய குரு ஞானானந்த சுவாமி கிருப தான் உங்களை நான் இன்னைக்கு தரிசனம் பண்ணி நிதுனாராம். ஞானானந்த சுவாமியா? எந்த ஞானானந்த சுவாமி நீ சொல்கிறேன்? ஜோதிர் மடத்தில் சங்கராச்சாரியராக இருந்தார் அவரா அப்படின்னு கேட்டார். அவரே தானே அப்பா, இப்போ ஏற்பட்ட மகானுப்பா. நான் சின்ன வயசில் நான் அவரை பார்த்துருக்கேன். எங்கள் ஊரில் பெரியவாள்லாம் சொல்லி நான் நிறைய அவரை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன். பத்ரிநாதன் சன்னதிக்கு பின்னாடி 200 அடி உயரமாக ஒரு பனி குகை இருக்குது, அங்கே தான் நிஷ்டையில் இருப்பார்னு பெரியவாள்லாம் சொல்லி நான் கேட்டிருக்கேன். குளிர்காலம் வந்தால் எல்லாரும் இறங்கி போயிடுவோம், கோவிலை பூட்டிடுவோம், திருப்பியும் வெயில் காலம் வந்தால் தான் படி ஏறி வருவோம், உறைஞ்சி போயிடுவோம், இருக்க முடியாது.
ஒரு ஒத்த கௌபீனத்தோட அவர் அங்க உட்கார்ந்திருப்பார். நாங்கெல்லாம் வரும்போது எங்களுக்கு முன்னாடி அங்க தான் இருப்பார். என்ன தபசி, என்ன வைராக்கியம், எப்பேற்பட்ட மகான் அவருடைய பக்தனா நீ. இப்ப நான் அவரை பார்க்க முடியுமான்னு கேட்டாராம். அவர் சொன்னாரா, 1974 எங்க குருநாதர் திருமேனியை உகுத்துட்டு மகாசமாதி ஆயிட்டார், ஆனா இன்னைக்கும் அகண்டமா இருந்துட்டு இருக்காருன்னு சொன்னேன்னு ஞான உடையில பிரசுரம் ஆகியிருக்கு. கதிர்காம சுவாமிகளும் சீர்காழியில் அவருடைய அதிஷ்டானம் இருக்கு. அவரும் சொல்லியிருக்கார், நினைச்சு பார்க்க முடியாத தபஸ் பண்ணினவர்னு. அத்தனை விதமான சாதனைகளும் பண்ணி சுவாமியை பத்தி கிருஷ்ணபிரமியண்ணா நான் கண்ட ஞானானந்தம்ங்கிற கட்டுரையில் எழுதுறார். சர்வ சாதனைகளையும் விட்டு விட்டு தானாகிய நிலையில் நின்று தர்சன மாத்திரத்தினாலே அனைவருக்கும் அருள் பாலித்து வந்த ஜோதி ரூபம் ஞானானந்தம்னு எழுதுறார். இதுக்கு மேல சுவாமி எப்படி வர்ணிக்க முடியும் இல்லையா? சர்வ சாதனைகளையும் விட்டு விட்டு அவ்வளவும் பண்ணிட்டார், அதோட நிறைவை அடைஞ்சுட்டார், அதோட பலனை நமக்கு கொடுக்கறதுக்காக ஒரு தர்சன மாத்திரத்தினால அத்தனை பேருக்கும் கிருப பண்றதுக்காக இறங்கி வந்த கருணாமூர்த்தி நம்ம சுவாமின்னு சொல்ற. அப்படி 1800வது வருஷத்துல அவதாரம்னு சில பேர் எழுதுற, வாஸ்தவத்தை சரித்திரம் சொல்ல முடியாதுங்கிறதான் நிஜம். சில பேர்கிட்ட சொல்லியிருக்கார், என்ன காத்தாலேயே களைச்சு போயிருக்க, குளிக்க முடியல, உடம்பு சரியில்லைங்கிற சுவாமியை பார், 400 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு, எப்படி இருக்கு பார் அப்படின்னு சொல்லியிருக்கார். அது எழுதியிருக்காவத்தார். கபீர்தாசர் விட்ட ராமலக்ஷ்மணால் வந்து அதிதி சத்காரத்துக்கு கோதுமையை சக்கரை இறக்கி போனதை சுவாமி நேர பார்த்தேன்னு சொல்லியிருக்கார். கோபாலய்ய மாமா எழுதியிருக்கார், அவர் 700 வருஷத்துக்கு முன்னாடி ராமதேவர் காலம் கபீர்தாசர். சர்வேர் கணபதி மாமா தபோவனம் போனபோது சுவாமிக்கு ரொம்ப வயசாயிடுதுன்னு சொல்றாளே, அவரை பார்த்தா எங்கே இருக்காரு, எத்தனை வயசாயிருக்கும் இவருக்குன்னு மனசுக்குள்ள நினைக்கிறார். இந்த ஞானாம்பிகை சன்னதிக்கு வெளியில் வந்தால் அங்கே சமர்த்த ராமதாசர் சிவாஜிக்கு அனுகிரகம் பண்ணுறாப்புல ஒரு படம் இருக்கும், முன்னாடி கையில் இருக்கிற குச்சியால் காட்டி இந்த காலத்தையும் கணக்கில் கொள்ளலாம்னாரா. இந்த உள்ளதொன்றும் உள்ளதில்லை, உள்ளதினும் நாசமில்லை, நாசம் உள்ளது உள்ளதில்லை, ராமராம பாகிமாம்னு சுவாமியோடைய அழகான ஒரு உபதேசம். அதை சொல்லிவிட்டு இது அந்த பழைய ராமதாசர் எழுதினது, அவர் கூட இருந்த ரெண்டு பேர் தஞ்சாவூர்காரா தமிழில் பண்ணினான்னாராம். எத்தனை மகான்களோட தொடர்புன்னு சொல்ல முடியாது. குருஜி ஹரிதாஸ் சுவாமி உபன்யாசத்தில் சொன்னார், துக்காராமராஜ சரீரத்தோடு வைகுண்டம் போனபோது சுவாமி பார்த்ததுன்னு சொல்லியிருக்கார். ஞானேஸ்வர மகாராஜ் உள்ளுக்குள்ளே இறங்கும்போது ஆலந்தியில் சுவாமி அங்கே இருந்ததுன்னு சொல்லியிருக்காருனா, காலக்கணக்குக்கு அப்பாற்பட்டது, நினச்சி பார்க்க முடியாத விஷயம். அப்பேற்பட்ட சுவாமி 200, 300, 400லாம் நம்ம சொல்ல முடியாது, ஆனால் கிட்டத்தட்ட 1900 வாக்கில் தான் தமிழகத்துக்கிட்ட வந்திருக்கார் அப்படின்னு சரித்திரம் சொல்கிறா. அப்படி தமிழகத்துக்கு வந்து அங்கே பக்தாளுக்கு அவர் பண்ணின பரம கருணையான லீலைகள் நிறைய புஸ்தகத்தில் பிரசுரமாயிருக்கு. நிறைய பக்தாளும் அவாவ அனுபவங்களை சொல்லியிருக்கா. எல்லாருக்கும் ஒரே மாதிரி லீலை இருக்காது, ஒரு ஒரு லீலையும் அந்தந்த ஜீவனோட சம்ஸ்காரத்துக்கு ஏற்றாப்பில் மாறும். அல்டிமேட்டாக அவளுக்கு உடம்பு குணமாகிறதோ கஷ்டம் நிவாரணமாகிறதுங்கிறது இல்லை விஷயம், அதை தாண்டி அவளுக்கு குரு பக்தி உண்டாருது, ஞான நிஷ்டை உண்டாருது, சரணாகதி உண்டாருது. அது அவளோட பிறவியே கடை தேத்துங்கிறது வரல சுவாமி கொண்டு போயிடுவார் அந்த ஜீவனை. அந்த லீலைகள்லாம் நாளிலேருந்து 10ஆம் தேதி வரல அவகாசத்துக்கு ஏற்றாப்பில் நாம் அனுபவிக்கலாம். ஞானானந்த பாதுகா மண்டபத்துக்கு உங்களால் முடிஞ்ச கைங்கரியத்தை எல்லாரும் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். இந்த பாதுகா மண்டபம் அமைக்கிறதுக்கு பகவான் பண்ணின லீலையே அது தனி சாப்டர். எப்படி சுவாமி அந்த லீலையை பண்ணினார், எங்கேயோ மெட்ராஸில் பஜனை பண்ணிட்டு இருந்தவாளை அங்கே கொண்டு போய் உட்காத்தி வச்சு அவரே இடமும் கொடுத்து அதுக்கான ஏற்பாடுகளும் பண்ணி சுவாமி தனக்குத்தானே எல்லாம் பண்ணிக்கிறார். நாங்கள் வேடிக்கை தான் பார்க்குறோம், அதுதான் நிஜம். காணிக்க கொடுங்கோன்னு கேட்கறது கூட ஒரு விதமான அஞ்ஞானம்னு சொல்லலாம், இன்னொன்று எல்லாருக்கும் அந்த பாக்கியம் கிடைக்கட்டுமேனு சொல்லலாம். யாரோடதையும் எதையும் எதிர்பார்த்து சுவாமி இல்லை இல்லையா, கொடுத்தா நமக்கு கொடுப்பேன், கைங்கறி பண்ணினா நமக்கு பாக்கியமே தவிர பகவானுக்கு நம்மளால் என்ன ஆகணும் ஒன்றும் இல்லை. இந்த சத்காரியங்களுக்கு எல்லாரும் பங்கெடுத்துண்டு நம்மளால் முடிஞ்சதை அவசியமாக பண்ணணும்னு கேட்டுண்டு பூர்த்தி பண்ணிக்கிறோம். நாளைக்கு பாக்கி உள்ள லீலைகளை பார்க்கலாம். ஞானானந்தா நமோஸ்துதே.
సర్వజ్ఞమూర్తి జ్ఞానానంద భగవానికి సమస్త దేవతా బృందకి సద్గురు చరణారవిందకి పుండరికావరది